அடேன் சுவாமி, க்ஷமிக்கணும் சுவாமி. அடேன் சுவாமி, உங்க வாய்ஸ் வாய்ஸ் கேட்கல சுவாமி, ரொம்ப ரொம்ப பிரேக் ஆகுது. அடேன் க்ஷமிக்கணும் சுவாமி. இப்ப வரும், சரியா வந்துடும். அடேன் 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 மெமரி பண்ணிக்கிறேன் சுவாமி. அடேன் இப்ப கேக்குறதா? ஆ கேக்குறது சார், நல்லா கேக்குறது சுவாமி. இப்போ அடேன் நல்லா கேக்குறது. அடேன் श्रीमान वेंकटनाथार्य कविता केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्गुरुति पर्यन्त यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं तया निधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्रातयतु सादेश फलप्रदाय श्रीभाष्यकारोत्तम देशिका श्रीशैलपूर्णाय नमो नमस्ते पूजन तम राम रामेति मधुरम मधुराक्षरम आरुह्य कविता शाखां वंदे वाल्मीकि कोकिलम वाल्मीके मुनिसिंहस्य कविता वनचारिणः सिंवन रामकथानादं को नयाति परांगतिं यपिबन् सततम् रामचरितामृतसागरम् अतृत्तस्थं मुनिं वन्दे प्रातेतसमकल्मषं गोष्पदीकृतवाराणसीं मशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे नीलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजम् पातात्मजं वानरयोथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि वैदेही सहितं सुरद्रुमतने हैमे महामण्डपे मध्ये पुष्पकमादने मणिमये वीरासने सुस्थितं अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् श्रीसीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रघुनंदन वर ब्रह्मणे नमः नमो वंदे वाल्मीकि कोकिलम் நிகழ்ச்சியில அயோத்தியா காண்ட பரியந்தமான ஒரு விஷயங்களை நாம பார்த்திருக்கோம். பாதுகாப்பட்ட அபிஷேகம் வரைக்கும் இந்த அன்னத்துல சில சில அனுபவங்களை நாம உங்களோட பகிர்ந்து கொண்டோம். இன்றைய தினத்துல ஆரண்ய காண்டத்துல இருக்கக்கூடிய விசேஷங்களை பார்ப்போம். சில சில ஸ்லோகார்த்தங்கள் சில இதெல்லாம் பார்க்கணும். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இந்த வால்மீகியினுடைய வாக்குனால நாம கேட்கணும். அதுதான் ஒரு பார்த்தோம். இது கோகிலம்னு சொல்றது அன்வர்த்தமான கோகிலம். கோகிலம்ன்றது அந்த கோகில பக்ஷியினுடைய சப்தம் இருந்துருக்க காதுக்கு சிராவியமாக இருக்கும், காதுக்கு இனிமையாக இருக்கும்னு அர்த்தம். இது வால்மீகி கோகிலம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்கா இது காதுக்கும் இனிமையாக இருக்கு, மனசுக்கும் இனிமையாக இருக்கு, இதனால வரக்கூடிய ஞானம் இருந்துருக்கு, எல்லா விதத்திலையும் தெளிவு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கு, பரமநிஸ்ரேய சாதனமாக மோட்சம் பரியந்தமான ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதாக இருந்துருக்குன்றதுதான் இந்த வால்மீகி கோகிலத்தினுடைய வால்மீகி மகர்ஷியினுடைய ஒரு விசேஷம். அதனுடைய ஒரு திவலைகளை தான் நாம அனுபவிக்கிறோம். இவா மூணு பேரும் விராதவதம்லாம் முடிஞ்ச பிறகு விராதவதம் இல்லை இங்க பாதுகாப்பட்டா பிறகு பாதுகைய பரதனுக்கு கொடுத்தனுப்பிச்சுட்டா கொடுத்தனுப்பிச்ச பிறகு சரி இனிமே இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. சில மகர்ஷிகள்லாம் வந்து பிரார்த்தனை பண்றா இந்த சித்திரக்கூட்டத்துல இருக்க வேண்டாம், நீங்கள்லாம் தண்டகாரண்யத்துக்கு வந்துடுங்கோ, உங்களை எதிர்நோக்கி எத்தனையோ மகர்ஷிகள்லாம் காத்துருக்கா, என்ன பிரார்த்தனை பண்றோம். இந்த மகர்ஷிகளுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுந்து இதில் அயோத்தியா பட்டணத்துக்கு நகரத்துக்கு சமீபத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்த அடிக்கடி ஜனங்கள்லாம் வந்து
தன்னுடைய விரதத்துக்கு ஒரு பங்கத்தை ஏற்படுத்திட்டாக்க என்ன பண்றதுன்னு ராமர் யோசனை பண்ணு. ஆகையால இந்த இடத்த விட்டு கிளம்புறதுல தீர்மானம் பண்ணி கிளம்பிட்டார். கிளம்பி இவெல்லாம் உள்ளுக்குள்ள போற தண்டகாரண்யத்துக்கு போற, போகச்சேயே அங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் இவாளை எதிர்கொண்டு அழைக்கிறாடாம். அதுதான் அந்த இடத்துல சுவாரஸ்யம். குசதீர பரிட்சித்தம் பிராமியா லக்ஷ்மியா சமாவிரதம் யதா பிரதீப்தம் துர்தர்ஷம் ககனே சூரியமண்டலம் சரண்யம் சர்வபூதானாம் சுசம்ருஷ்டாதிரம் சதா மிருகைர் பகுபிராகீர்ணம் பட்சி சங்கை சமாவிரதம் பூஜிதஞ்சோபனிருத்தஞ்ச நித்யமப்சரசாங்கணை விசாலைர் அக்னிசரணை திருபாண்டைரதினை குசை புண்ணியைஸ்வினைதாஹாரை சோபிதம் பரபர்ஷிபிஹ சத்ரம் பவனப்பிரக்ஷம் பிரம்மகோஷநிலாதிதம் பிரம்மவித்பிஹ மகாபாகைஹ பிராமணைருபசிபிதம். இவ பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவான் ராமோ ததர்ஷ துர்தர்ஷ தாபசாஸ்திரம மண்டலம். ஒவ்வொருத்தருக்கும் உள்ள போன உடனே யார் யாருக்கு எதில் திருஷ்டி இருக்குமோ, அதாவது எதில் மனசு போகுமோ அதில் தான் அந்த அந்த கண்ணும் போகும், பார்வையும் போகும். அதை தான் நோட் பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கு பெருமாளை சேவிக்கிறோம். நம்ம பெருமாளை சேவிக்கிட்டு இன்னைக்கு நம்ம போய் ரங்கநாதனை போய் சேவிக்கிறோம், ராமனை போய் சேவிக்கிறோம், தேவ பெருமாளை சேவிக்கிறோம். நம்ம மனசுல எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கோ அப்படிதான் பெருமாள் நமக்கு தேவையாச்சு. யார் யாருக்கு எது எதுல நோக்கு இருக்கோ அதுலதான் இருக்கும். ஒரு குழந்தைய கூட அழைச்சும் போறோம், குழந்தைய அழைச்சும் போனோம்னாக்கா அந்த இடத்துல பெரிய வான வேடிக்கை எல்லாம் இன்னைக்கு விசேஷமா நடக்கிறது, இதை பார்த்த உடனே அந்த குழந்தை என்ன சொன்னோம், இன்னைக்கு பட்டாசு வச்சது நல்லா இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை சொன்னோம். மீதி சில பேர் போறா பார்த்தோம்னாக்கா வசதிகளுக்கு எல்லாம் சாமான்யமா, நான் எல்லாரையும் நான் சொல்லல, சாமான்யமா ஆபரணங்கள்லையும் புடவை அவ ஒத்தின் இருக்கிற ஒரு உடைகள்லையும் ஸ்திரீகளுக்கு ஈடுபாடு அதிகம் புருஷாவை காட்டுவோம். ஆகையால இன்னைக்கு பெருமாள் சாத்திந்த வஸ்திரம் நல்லா இருந்து, பெருமாள் சாத்திந்த இந்த திருவாபரணம் நல்லா இருந்து, இந்த நெக்லஸ் நல்லா இருந்து, இந்த கண்டாபரணம் நல்லா இருந்து, இப்படி எல்லாம் அவளுடைய திருஷ்டி அப்படி போக போகுது. ஒண்ணுமில்ல, பெருமாள் சுத்தமான மனசோட நம்ம போக்குறோம், போச்சு நாம சேவிச்சோமானாக்கா நமக்கு என்ன சொல்றது, அந்த திருமகுண்டலத்தை சேவிக்கச்சேயே பெருமாள் சித்தண்டே என்னை கூப்பிடுற மாதிரி இருந்ததுன்னு நான் சொல்றேன். ஒரு கல்மஷமான மனசு, ஒரு டென்ஷனோட நான் போறேன், நான் இப்படி போய் நான் அந்த பெருமாளை சேவிக்கிறேன்னாக்க அப்ப பெருமாள் என்ன சொல்றாருனாக்க, உனக்கு இதுவும் ஓணும் இன்னும் ஓணும்டா என்ன என்னை பார்த்து சிக்ஷை பண்ற மாதிரி பெருமாள் சேவசாட்சியர்னு நான் சொல்ல போறேன். அந்த மாதிரி யார் யாருக்கு எதில் நோக்கோ அதுதான் அந்தந்த இடத்துல தெரியும், மீதி விஷயம்லாம் தெரியாது. இப்ப ராமர் போறேருங்க, இவர் கண்ணில் படுறதே எதுனாக்க, அங்க எத்தனையோ மரம் செடி கொடியெல்லாம் இருந்துருக்கு, எத்தனையோ ஜந்துக்கள்லாம் இருந்துருக்கு, அந்த ஜந்துக்கள்லாம் பத்தி அங்க குரங்கு இருக்கலாம், சிம்மம் இருக்கலாம், இல்ல மீதி எத்தனையோ யானை எல்லாம் போயிட்டு இருக்கலாம், அதெல்லாம் பத்தி எதெல்லாம் சொல்லலாம் முடியும், அதெல்லாம் தெரியலையா அவருக்கு. இவருக்கு தெரியறதெல்லாம் அங்கங்க இருந்துருக்கிற ஒரு மகர்ஷிகளுடைய ஆசிரமம் தான் தெரியறதுதான். அந்த ஆசிரமத்தை பாக்குறேன், யதா பிரதீபம் துர்தர்ஷம் ககனே சூரிய மண்டலம் சரண்யம் சர்வபூதானாம் சுசம்ருஷ்டம் விவாஜரம் சதா மிருகை பகுபிராகீர்ணம் பரி பட்சி சங்கை சமாவிரத்தம்னு சொல்லி அங்க நிறைய பட்சிகள்லாம் சேர்ந்ததாக இருந்துருக்கு. அந்த இதுல சொல்லச்சு காளிதாசன் சொல்றான், அலவாலாம் குபாயினு அந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்துல எல்லாம் அந்த அங்கங்க ஒரு முனிகர் சேகாந்தே முனிகன்யா அப்படின்னு அந்த தோட்டம் இருக்கும், அந்த தோட்டத்துல நிறைய செடியெல்லாம் வச்சிருப்பாளாம். செடியெல்லாம் வச்சிருக்கிட்டு அந்த செடிக்கு ஜலம் கொண்டு வந்து நிறைய ஜலம் குத்துவா. ஜலம் குத்தினாக்க அங்க மான் குட்டி எல்லாம் வந்து தீர்த்தம் குடிக்கணும். இவ அந்த காவா மாதிரி பண்ணி கால்வாயில ஜலத்தை நிறைய கொட்டினாள்னாக்க இந்த கால்வாயில செடிக்காக கொட்டுற ஜலத்திலேருந்து மான் குட்டிகள்லாம் அங்க வந்து சாப்பிடுமா. அது இன்னும் கண்வருடைய ஆசிரமத்துல சொன்னச்சே
சிங்கக்குட்டி மான்குட்டி ரெண்டுமே தீசம் சாப்பிடணும். அது அந்யோன்யம் தனக்கு தங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரித்தன்மையை விட்டுட்டு அந்த ஆசிரமத்துல வந்தாக்க எல்லாம் சமமா பாவிச்சுண்டு அதுக்கு தீசம் சாப்பிட்டு போகும்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லா பட்சிகள்லாம் வந்து சேர்றது. அங்க இருக்கிற தேஜஸ பார்த்தோம்னா பிரம்ம தேஜஸ் அந்த மகர்ஷிகள் இடத்துலாம் பார்த்தவன் மாத்திரத்தினாலேயே பிரம்ம தேஜஸ்ன்றது பிராமணா லட்சுமியா சமாவிரத்தம்னு சொல்லி பிரம்ம லட்சுமி பிரம்ம தேஜஸ்ன்றது ஒரு தனி தேஜஸ் அந்த தேஜஸோடு சேர்ந்து இருந்திருக்கிறவளாக இருந்திருக்கேன். திவ்ய ஜானோபன்னாஸ்தே ராமன் திருஷ்டா மகர்ஷயா அபிஜக்மு சதா பிரீதா வைதேகின் அப்படி இருக்கிறவா திவ்ய ஜான திருஷ்டி இருக்கிறவாள். அதனாலதான் இந்த இடத்துல ராமருக்கு எதுல ஈடுபாடுன்றத சொல்றேன். அந்த பிரம்ம தேஜஸோடு இருந்துருக்கிற மகர்ஷிகள் அவள் இருந்துருக்கிற இடம் அதுலதான் ஈடுபட்டு ஈடுபாடு ஏற்படுறதுனால அதையே வால்மீகி இந்த இடத்துல சொல்றது. அந்த மகர்ஷிகளும் கூட இவாளுக்கு ராமருக்கு வரைச்சு சாட்சாத்தா இவர் தான் வந்து தகத சக்கரவர்த்தியினுடைய குமாரரா போயிட்டு அப்படின்னால இவர் ராஜகுமாரனுக்கு எப்படி எப்படி எல்லாம் ஒரு பரிச்சரியை பண்ணணுமோ அந்த பரிச்சரியெல்லாம் பண்றான். அவள்லாம் திவ்ய ஜானோபன்னாசம் இவ சொல்லி நான் தான் தகத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை ராமன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சன்னிவேசம். அவளுக்கு திவ்யமான ஞானம் இருக்கு. இவர் பார்த்த மாத்திரத்தினாலேயே தெரிஞ்சுட்டான் அபிஜக்மு சதா பிரீதா வைதேகின்ற யசஸ்வினின் இவ எல்லாரையும் எதிர்கொண்டு அழைத்தாள். இவ மூணு பேரையும் எதிர்கொண்டு அழைத்தார்கள்னு சொல்லி சொல்ற. இவாளுக்கு பெரிய சத்காரம் பண்ற. ரூப சம்ஹனனம் லட்சுமியும் சௌகுமாரியாம் சௌகுமாரியம் சுஷேவதாம் ததிருஷு விஸ்மிதாக்காரா ராமஸ்ய வனவாசினாம். இவ மகர்ஷிகளுக்கு வேணா தெரியுது அந்த காட்டுல இருக்கிறவாள்லாம் என்ன பண்றான்னாக்க காட்டுல வனவாசிகள்லாம் மீதி பேர் எல்லாமும் இருக்கும் இல்லையோ ஜந்துக்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையோ அங்க இருக்கிற ஜந்துக்கள்லாம் வந்து இவாளுடைய ஒரு ரூபத்தை பார்த்த மாத்திரத்தினாலேயே ஆச்சரியமா பாக்குறதுக்கு ஆச்சரியமா பாக்குறதுனாக்க எப்படி பாக்க ரூப சம்ஹனனம் லக்ஷ்மியும் சௌகுமாரிக்கும் சுஷேவதாம் ததிருஷு விஸ்மிதாக்காரா ராமஸ்ய வனவாசினாம். ராமஸ்ய விஸ்மிதாக்காரம் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆகாரத்தை வனவாசினகா ததிருஷு காட்டுல இருந்தவாள்லாம் பார்த்தார்கள். இதுதான் சொல்ற. அப்படிப்பட்ட ஆஸ்காரம் என்ன அப்படி ஆச்சரியம் வரக்கூடியதான ஆகாரம் ராமனுடைய ஆகாரம் என்னதுன்றத பார்க்கணும். ரூப சம்ஹனனம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷதாம் ததிருஷு ரூப சம்ஹனனீம் லக்ஷ்மி இது சௌகுமாரியம் சுவேஷதாம் அப்படின்னு சொல்லச்சு. ஒரு ரூப சௌகுமாரியாம் சுவேஷதாம் ததிருஷு விஸ்மிதாக்காரா ராமஸ்ய வனவாசினா ராமஸ்ய ரூபசம்ஹனநாதிக்கம் ததிருஷு ராமனுடைய ரூபசம்ஹனநாதிகளை வனவாசிகள் பார்த்தார்கள் என்று சொல்லி சொல்ற. இங்க மங்களாசாசனத்துக்கு காரணம் என்ன? மகர்ஷிகள்லாம் இவாள மங்களாசாசனம் பண்ண நீங்க தீர்க்காயுஷ்மா இருக்கட்டும் உங்களுக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும்னு மங்களாசாசனம் பண்ண அந்த மகான் மங்களாசாசனத்துக்கு காரணம் சௌந்தர்ய சுகுமாரியம்னு சொல்லி சொல்ற. ரூபசப்தத்தினால சரீரம்னு சொல்றது. சரீரத்திய சம்ஹனனம் சம்ஹனனம்னாக்க சமவிபக்தாங்கம்னு அர்த்தம். அதாவது எந்தெந்த அவயவங்கள் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருக்குன்னு அர்த்தம். சாமுத்திரிகா லட்சண பிரகாரத்துக்கு இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். ரூப சம்ஹனனம் இவாளுடைய லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷதான் லக்ஷ்மியும் லக்ஷ்மின்னு சொல்றதுனால சமுதாய சோபை ரூபசம்ஹனம்னு சொல்றதுனால பிரத்யங்க சோபை இது லாவண்யம்னு சொல்றது. அவயவ சோபை சமுதாய சோபைன்னு சொல்லச்சே சமுதாய சோபைன்றது லாவண்யத்தை சொல்றது ஸ்வரூபத்தை சொல்றது. ஆகையால அதே மாதிரி பிரதிபாதி சுவேஷதாம் நல்ல ஒரு அமைப்போட இருந்திருக்கு. சோபன லட்சணம் வியத்தாம்
சோபனமான லட்சணங்களோடு கூடியவர்களாக இருந்திருக்கிறார் சதுர்சுகு. விஸ்மிதாகாராக ராமத்தை வனவாகினா. இதனால என்ன ஆயிடுச்சுனாக்க ஒரு ஆச்சரியம் வந்துட்டு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்து நாம ரொம்ப நாளாச்சே, ஆகையால இது ஒரு ஆகாரம், விஸ்மிதாகாரம், ஆச்சரியமான ஒரு ஆகாரம் அவளுக்கு மொத்த பேருக்கும் ஒரு தனியா வந்துட்டு, ஆகையால ஒரு ஆச்சரியப்பட்டு பார்த்தான்னு சொல்லி சொல்ற. இங்க ஒரு சதுர்சுகும் விஸ்மிதாகாரா ராமஸ்ய வனசான வைதேகி லக்ஷ்மணம் ராமம் நேத்திரைஹி அனிமிஷைரிவ ஆச்சரியபூதாம் சதுர்சுகும் சர்வேதே வனச்சாரிணா ஏதே வனச்சாரிணா ஆச்சரியபூதான்னு மின் ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட விஸ்மிதாகாரத்தை தான் இந்த இடத்துலயும் சொல்லி சொல்றேன். நேத்திரைஹி அனிமிஷைரிவான்னாக்க அந்த கண்ணை மூடி திறக்கிறதுன்றது இருக்க, இதுதான் நிமேஷம் அனிமேஷம்னு சொல்றது. நிமேஷம்ன்றது இமை கொட்டுதல்ன்றது இருக்கு. இமை கொட்டுதல் இல்லாமல் பாக்குற பெருமாளுடைய விக்கிரகம் என்னன்னா, ஜெகன்மோகன திவ்ய விங்கமான் மங்கள விக்கிரகமாக இருந்துருக்கு. இப்படிப்பட்ட தரிசனத்தை இருக்கிறது நேத்திரைகி அனிமேஷன், இங்க சாட்சாத்தா பாக்குறது பெருமாளும் பிராட்டியுமாக இருக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இந்த செயற்கையில போய் நாம இமை கொட்டிட்டோமானாக்கா அந்த தரிசனத்துல ஒரு தடங்கள் ஏற்பட்டு போயிடுமா. அந்த தடங்கள் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக இமை கொட்டல் கூட இல்லாமல் பார்த்தார்கள்னு சொல்ற. சதா பசியந்தி சூரியகான்னு சொல்லச்சு மகர்ஷிகள் தான் நித்திய சூரியெல்லாம் பெருமாளை எப்பவும் சேவிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றோம். அவளுக்கெல்லாம் இமை கொட்டே கிடையாதான், இந்த கண்ணை மூடி திறக்கிறதுன்றதே கிடையாது. இப்ப கண்ணை மூடி திறந்தமானாக்க, மூடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடிட்டோமானாக்க அந்த தரிசனம் போயிட்டு மறுபடியும் திறந்து பார்க்கட்டே வேற ஒரு தரிசனம் தான், அது புது தரிசனமா தான் சொல்லணுமே தவிர பழைய தரிசனத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆகாரத்தினால நாம அதுன்னு நினைச்சுக்கிறோமே தவிர, முதல்ல பார்த்தது கண்ணை இமை கொட்டுறதுக்கு முன்ன பார்த்த வஸ்து வேறதான். கண்ணை இமை கொட்டின பிற்பாடு, கண்ணை மூடி திறந்த பிற்பாடு பாக்குற வஸ்து இருக்கு, அது வேறதான். ஏன்னா அதனுடைய ஆகாரம் வேற வேறையான ஆகாரம் தான் அது. அந்த மாதிரி ஆகாரத்தை விரும்பலையா அவ எல்லாரும். அவ எல்லாரும் என்ன விரும்பினாள்னாக்க, அப்படியே சாட்சாத்தா நேர பாக்குறது இல்ல மறுத்து, இமை கொட்டல் இல்லாமல் ஒரு க்ஷணம் கூட அதுல ஒரு விச்சித்தி தடங்கள் இல்லாமல் பார்க்கணும்னு சொல்லி சொல்ற. நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோராஜா ஜனேஸ்வரா ரக்ஷணியா ஸ்வயா சத்துவது கர்ப்பபூதா சபோதனாதான். மகர்ஷிகள்லாம் இவர் ராமனுக்கு உபச்சாரம் பண்ற, உபச்சாரம் பண்ணச்சே ராமர் சொல்றே எனக்கு போய் உபச்சாரம் பண்றே, நான் ராஜ்யத்துல இருந்து ராஜ்யத்தை இழந்து நான் வரவன், நான் ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு எனக்கு உண்டான யோக்கியத்தை என்ன உண்டோ அதை இழந்து நான் காட்டுக்கு அனுப்பிக்கப்பட்டவன் தானே, என்ன போய் ராஜான்னு நினைச்சிட்டு நீங்க உபச்சாரம் பண்றீங்களேன்னு அவ கேக்குற. அவளை கேட்கச்சே ராமர் கேட்கச்சே அவ பதில் சொல்ற வார்த்தை இது. நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரா, அப்பா நீ காட்டுல வானா இரு, நாட்டுல வானா இரு, எங்க இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீதான் ராஜா. நெஸ்ததண்டா வயம் வயம் ராஜன்னு ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக ரக்ஷணியா ஸ்வயா சஸ்வதி கர்ப்பபூதா சபோதனாக. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். இப்போ என்ன நீதான் ரட்சிக்கணும், அதாவது நாங்கள் உன்னாலே ரட்சிக்க தகுந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்றார். இதனுடைய தாற்பயம் என்னன்னு பார்க்கணும். மகர்ஷிகள் பெரிய தபஸ்விகள், அவளால பண்ணக்கூடிய அவளால சாதிக்க முடியாத காரியமே ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்துருக்கச்சே அவ போய் ராமனிடத்துல நீதான் என்ன ரட்சணம் பண்ணணும், உன்னுடைய ரட்சிய வஸ்துவாக நாங்கள்லாம் இருக்கோம்னு எப்படி அவ சொல்லுவா என்று கேட்ட. அதுக்குதான் சொல்றேன், நெஸ்ததண்டா வயம் ராஜன் விதக்ரோதா ஜிதேந்திரியாக. வயம் நாங்கள்லாம் நெஸ்ததண்டாக பத்து நிஜமா பார்த்தோமானாக்க எங்களை எங்களாலேயே
ரட்சிக்க முடியும். ஆனா நாங்க அந்த ரட்சணம் பண்ணிக்கிற காரியத்துல நாங்க ஈடுபடுறது இல்லை. ஏன் அந்த ஈடுபடாத இருக்கேன்னாக்கா, யாரையும் தண்டம்ன்றது இந்த இடத்துல சாப்போம், எங்களுடைய தபஸ்துக்கு இடையூறு விளைவிப்பவர்களை நாங்கள் சபிக்கிறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டோம். ஆகையால நாங்க யாரையும் சபிக்கிறதுனால எங்களால எங்களை ரட்சிக்க முடியாது. இப்ப இந்த சபிக்கிறது இல்லைன்னு ஏன் தீர்மானம் பண்ணா என்ன கேட்டோம்னா, சிதக்ரோதாக ஜிதேந்திரியாக, நாங்கள்லாம் கோபத்தை கட்டுப்படுத்தினவர்களாக ஆயிட்டோம். குரோதம் அப்படின்றதுக்கு ஒரு டெபினேஷன் என்னன்றது கீதையில தான் சொல்றேன். கோபம்னா என்னதுன்றது ஒரு டெபினேஷன் பாருங்க. யாராலையும் சட்டுன்னு சொல்ல முடியாது கோபம்னா என்னன்னாக்க, எனக்கு கோபம் வந்துடுத்து அப்படின்னு சொல்றது. கோபம் வந்துடுத்துனா நம்மளுடைய சித்தத்துல புத்தியில ஏற்படக்கூடிய ஒரு மாறுபாடு பிறருக்கு அஹிதத்தை ஏற்படுத்திடுமோன்ற ஒரு பயத்தை விளைவிப்பதாக இருந்ததுன்னாக்க அந்த மாறுபாட்டுக்கு கோபம்னு பேரு. இது காலக்ஷேபத்துல சொல்லச்சே சொல்லிடலாம், இது எதிரே இருக்கவாளை கேட்டு இது கஷ்டமாச்சான்னு கேட்கலாம், உபன்யாசத்துல வரைச்சே நாம் பாட்டுக்கு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் அதுல இருந்துருக்கு. அதில் இந்த கோபத்தினால வரக்கூடிய விளைவு யாருக்குன்னா தனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிறருக்கு பயத்தை ஏற்படுத்துறது அது தன்னுடைய வரக்கூடிய ஒரு சித்த விகாரம், அது கோபம். நாங்கள்லாம் என்ன பண்ணோம்னா கோபத்தை விட்டுட்டோம். இவாளுக்கணக்கு கோபம் இருந்ததுன்னாக்க யார் இவாளை இன்சம் பண்றாளோ அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தும்படியான ஒரு எண்ணம் இவாளிடத்துல இருக்கும். அந்த பிறருக்கும் பயத்தை ஏற்படுத்துற எண்ணமே என்னிடத்துல இல்லாத போயிடுச்ச, ஆகையால நெசதண்டாகான்னு சொல்லிக்கணும். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்திரியங்கள்லாம் நாங்க ஜெயிச்சுட்டோம்னால ஜிதேந்திரியாக என்று சொன்னார். நிஸ்ததண்டா வயம் ராஜன் ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக ஸ்வயா ரக்ஷணியாக சஸ்வதி, அகையில எப்பவும் ஒன்னாலேயே ரட்சணம் ரட்சிக்க தகுந்தவர்களாக நாங்க இருந்துட்டு இருக்கோம், நீ எங்களை ரட்சிக்கணும்னு சொன்ன. இது எல்லாத்த காட்டிலும் முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்றேன், தபோதனாக என்ன சொல்ற, தபஸையே தனமாக உடையவர்கள் என்று சொல்ற. சீதா பிராட்டி கூட ராவணனை பார்த்து சொல்லி சொல்ற, நத்வா குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்க தேஜசா, எனக்கு இருக்கிற தேஜஸ்னால என்னுடைய காந்தியினால என்னுடைய தபசக்தியினால நான் உன்ன ஒரே நிமிஷத்துல பஸ்மமா ஆக்கிட முடியும். நத்வா குர்மி, நான் ஒன்னு அந்த மாதிரி பண்ணல. ஏன்னா அசந்தேசாத்து ராமச தபசிஷ்ட பரிபாலனா அது அனுபாலனாத்துன்னு சொல்லி சொல்றேன். ராமன் உன்னையே ரட்சிச்சுக்கோன்னு சொல்லல, நான் உனக்கு ரட்சகனாக இருக்கேன்னு ராமன் சொல்லிருக்கிறதுனால ரட்சகன் கை வாங்கி ரட்சகன் கை நோக்கி இருக்கிறதுன்றது நம்மளுடைய ஸ்வரூபம், ஆகையால நான் இருந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆகையால தபசிஷ்ட பரிபாலனாத்து, என்னுடைய தபஸை இந்த மாதிரி அல்பமா ஒன்ன பஸ்மமா ஆக்கி என்னுடைய தபஸை வீணாக்கிக்க விரும்பலன்னு சீதா பிராட்டி சொல்றான். இவாள்லாம் என்ன சொல்றான்னா, எங்களுக்கு இருக்கிற ஒரே தனம் தபஸு, அந்த தபஸை இவாளுக்கு சாபம் கொடுத்து வீணாக்கலன்னு சாதாரணமான லோகத்துல இந்த ஸ்லோகத்துக்கு மேலெழுந்த வாரியான அர்த்தம் ஏற்படுறது. ஆனா இதுக்கு ஒரு உள்ளர்த்தம் இருந்துருக்கு. தபோதனா வயம் அப்படின்னா தபஸ்னாக்க இந்த இடத்துல சரணாகதிய சொல்றது, பத்மான் தபசாமதிரிக்தமாஹு, கீழே சொன்ன தபசுகளுக்கெல்லாம் காட்டணும். இங்க சமம் தமம்லாம் இதெல்லாம் தபஸா சொல்றது, புலன்களை அடக்கிறது, வெளி இந்திரியங்களை அடைக்கிறது, மனசை அடக்கிறது, இந்த மாதிரி சிலதெல்லாம் தபஸா சொல்லப்பட்டிருக்கு. அவைகளெல்லாம் காட்டிலும் அதிருக்தமாக உத்கர்ஷமாக உயர்ந்ததாக வேறுபட்டதாக சொல்லப்படுவது நியாசம், சரணாகதி என்று இருக்கு. நாங்கள்லாம் தபோதனாக சரணாகதி உண்மையே ஞாச நிக்ஷேபம், நிக்ஷேபமாக இருந்திருக்கிற தபனா சரணாகதி உன்னையே தனமாக உடையவர்களாக இருந்திருக்கோம். எங்களுக்கு ரட்சணம் ஒண்ணு வரைச்சு ஒன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டு இருந்தான் எங்களுக்கு தபஸ்து, இப்படிப்பட்ட அந்த சரணாகதியே நாங்கள் ரட்சணமாக தனமாக இருக்கிறதுனால நீ தான் எங்களை ரட்சிக்கணும்.
கர்ப்பபூதாக தபோதனாக. இப்ப கர்ப்பபூதமான வஸ்துவை எப்படி அந்த வஸ்து அத்தாலத்தை ரட்சிச்சுக்க முடியாதோ, யார் அது அந்த கர்ப்பபூதமான வஸ்துவை யாரிடத்துல இருந்திருக்கோ அவாதான் ரட்சிக்கணுமோ, அதே மாதிரி ஒன்னுக்கு அந்தர்பூதமாக ஒன்று சேர்ந்தவர்களா இருக்கிறதுனால நீதான் எங்களுக்கெல்லாம் ரட்சகனாக ஆக வேணும்னு பிரார்த்தனை பண்றன்னு சொல்ற இந்த முதல் சர்க்கத்திலேயே இப்படி ஒரு விசேஷம் இருந்திருக்கு. அதுலயும் வந்து கடைசியில சொல்லிச்சு, ராமனுக்கு ததான்யே தாபசா சித்தா ராமம் வைஸ்வானரோபமாக நியாயவர்த்தா யதா நியாயம் தப்பயாமாசுரீஸ்வரன்னு சொல்லிச்சு. லக்ஷ்மணம் அபூஜயது ராமனோ, லக்ஷ்மணனோட கூடி இருக்கிற ராமனை ராமனை பூஜித்தார். நாங்க சீதா பிராட்டிய விட்டுட்டாளே, அப்ப சீதைக்கு ஒண்ணுமே பண்ணலையா, லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் தான் பண்ணேரா, ஏன் சீதா பிராட்டியே இந்த இடத்துல சொல்லல, வால்மீகி மகரிஷி சொல்லிருக்கணுமே சொல்லலையே அப்படின்னா, இங்க ராமனை பார்க்கச்சே சரணாகதி பண்றத சொல்ற, இங்கேயும் சரியான சாஸ்திர விஷயத்தினாலதான் சொல்றேன் நான். நாம பண்ற சரணாகதி யார் இடத்துல என்ன, பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமா இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகள் இடத்துல சரணாகதி. நாம அபேட்சிக்கிற கைங்கரியமும் நாம பண்ற கைங்கரியமும் திவ்ய தம்பதிகள் இடத்துல பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் தான். அங்க ராமன் சொல்லிட்டாலே, ராகவன்னு சொல்லின மாத்திரத்தினாலேயே பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமா சேர்ந்துதான் பார்க்க முடியுமே தவிர, அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தால ராமனையும் சீதா பிராட்டி, அதாவது சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை சூரியனுடையும் சூரியனையும் சூரியனுடைய காந்தியும் எப்படி தனியா பிரிச்சு பார்க்க முடியாதோ, அதே மாதிரி என்னையும் ராமனையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டா, அப்ப ராமனுக்கு பூஜை பண்ணாங்கனாக்கா சீதா பிராட்டியோட இருந்துட்டு இருக்கிற அந்த தம்பதிக்கு தான் பூஜை பண்ணான்னு அர்த்தமே தவிர வெறும் ராமனுக்கு பூஜை பண்ணான்னு அர்த்தம் கிடையாது. ஆகையால இந்த இடத்துல வரைச்சு மிதுன சேஷத்துவம் ராமன் சீதை ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமா இருக்கிற திவ்ய தம்பதிகளுக்கு இவர்கள் எல்லோரும் சேஷபூதாக தாகபூதாக, இவா பண்ணின சரணாகத்தியும் ரெண்டு பேரிடத்திலையும் சேர்ந்து பண்ணின சரணாகத்தின்னு இந்த இடத்துல வால்மீகி தெரிவிக்கிற இது நம்மளுடைய ஞாச வித்தியினுடைய விஷயத்தை இந்த சர்க்கத்துல முதல் சர்க்கத்திலேயே மகர்ஷிகளுடைய வார்த்தைகள் மூலமாக தெரிவிக்கிறார்னு பிரிவாளுடைய ஒரு நிர்வாகம் அதை உங்களோட இப்ப பகிர்ந்து கொள்றேன். இங்கேருந்து போற காட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்கா, அந்த இடத்துல போய் விராதன் வந்துடுறான். விராதன் வந்த உடனே விராதன் சீதையை தூக்கி போயிடுறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த விராதனுடைய ஒரு வார்த்தைக்கு தான் அர்த்தம் பார்க்கணும், வேற ஒண்ணும் இல்லை. விராதன் என்ன சொல்றான்னா, கதம் தாபசையோர்வாச்ச வாசா பிரமதையா சக அதர்மச்சாரிணோ பாப்பௌ கௌ யுவாம் முனிதூஷ கௌ. காட்டுல போச்சு மகர்ஷிகள்லாம் ராமனை கொண்டாங்க. அங்க காட்டுல வனவாசிகளாக இருந்திருக்கிற ஜந்துக்கள்லாம் கூட ராமனை பார்த்த உடனே ஆச்சரியமாக இவளை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியத்தோட திருப்பி திருப்பி வெச்ச கண்ணை வாங்காத பார்த்துட்டு இருக்க. அப்படிலாம் இருந்திருக்கச்சு விராதனுக்கு ஒவ்வொருத்தருடைய திருஷ்டி நான் சொன்னதான், ஒவ்வொருத்தன் கண்ணில ஒவ்வொன்னும் படுறது. விராதன் கண்ணில ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்த உடனே பெரிய பாப்பம் பண்ணவாளாக தோன்றதான் அவனுக்கு. கதம் தாபசையோர் வாச்ச வாசகா பிரமதையா சக அதர்மச்சாரினோ பாப்பவ் கௌயுவாம் முனி தூஷ கௌ. நீங்க பாருங்க, உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க பெரிய பாப்பம் பண்றவான்னு தோணுச்சு. எப்படி பாப்பம் பண்றேன்னு, முனிவேஷத்தை தரிச்சுட்டு கூடவே ஒரு அழகான பொண்ணையும் ஒண்ணு பக்கத்துல வச்சுட்டு வரங்கன்னாக்க, அப்போ முனியாக இருக்கிறவா மகர்ஷிகளாக இருந்திருக்கிறவா முதல்ல பெண்ணிடத்துல ஆசை இல்லாதவளாக தானே இருக்கணும். இது முனிவேஷத்தையும் தரிச்சுட்டு கூட ஒரு பெண்ணையும் அழைச்சிட்டு வரங்கும். இப்போ ஒரு வேஷம் ஒண்ணு உங்களுடைய நடத்தை ஒன்னா இருந்துருக்கு. சரி, முனிவேஷத்தை தரிச்சுண்டு முனிவேஷத்தை தரிச்சுட்டு இருக்கிறவா சாத்விகமாக இருக்கணும். கையில பெருசா பிரம்மாண்டமா ஒரு வில்லையும் அம்பையும் தூக்கி வச்சுட்டு வரங்கும் நீங்க ரெண்டு பேரும். அப்ப உருவத்துக்கும் செயலுக்கும் ஒவ்வாததாக இருந்துருக்கு.
உருவமே கூட அதுல வச்சிருந்தாக்க எப்படி இருக்கணுமோ எல்லாமா இருக்கணும். காஞ்சிபுரத்துல தேவ பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம் நடக்கும். அந்த நாச்சியார் திருக்கோலத்தை இன்னைக்கு பார்த்தோம்னாக்க நாச்சியார் தாயார் என்னென்ன திவ்யாபரணங்களை சாத்திருக்காரோ அத்தனை திவ்யாபரணங்களும் இருக்கும். தாயாருக்கு அசாதாரணமா இருக்கக்கூடியது பவழமால அந்த மாதிரி சில சில திவ்யாபரணங்கள்லாம் தாயாருக்கே ஏற்பட்டது. அதெல்லாம் சாத்தின்னு இருக்க அப்ப எப்ப நாச்சியார் திருக்கோலம் போட்டாச்சு நாச்சியார் திருக்கோலத்தை பெருமாள் ஏழுறாரோ தாயார் என்னென்ன திருவாபரணம் சாத்தி பேரோ எப்படி எப்படி வஸ்திரம் சாத்தி பேரோ அந்த மாதிரி வஸ்திரங்கள்லாம் சாத்திக்கணுமே தவிர அந்த தாயார் திருவாபரணத்தையும் சாத்திண்டு அது எல்லாத்தையும் போட்டு சங்க சக்கரத்தோடையும் பெருமாள் சாச்சேர்னாக்கா அது நாச்சியார் திருக்கோலமா அது ஏத்துப்போமான்னு நம்போம். எப்படி வேஷம் போடுறோமோ அந்த வேஷத்தோட தான் சம்பூர்ணமா இருக்கணும். நீங்க முனிவேஷம் போட்டு நீங்க கையில வந்து பானத்தையும் வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்க நீங்க முனி வேஷம் தானே தவிர உண்மையான தாபசால் இல்ல, நீங்க தபஸ்விகள் இல்ல, நீங்க பாபிஷ்டர்கள் தான். கதம் தாபசையோர்வாஞ்ச வாச பிரமதையா சக அதர்மச்சாரிணோ பாப்பவ் கௌயுவாம் முனிதூஷ கௌ. ஆகையால அவன் திருஷ்டியில கொஞ்சம் இன்னும் சொன்ன மாதிரி அவன் திருஷ்டியில நல்லதே படல. இங்க இருக்கிற காட்டுல இருந்த மகர்ஷிகள் திருஷ்டியில பெருமாளும் தாயாருமாக பாவிக்கிறார், அவளிடத்துல சரணாகதி பண்றார். நாங்கள்லாம் தபோதனாகனு சொல்லி உன்னிடத்துல சரணாகதி பண்றது ஒன்னேதான் எனக்கு தனமா இருக்குன்னெல்லாம் இவா சொல்றா. அவன் திருஷ்டியில அவன் ராட்சசனா போயிட்டபடினால அவன் திருஷ்டியில விபரீதமா தான் படுறது. இப்படி இந்த வால்மீகி ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்ற அனுபவத்தினால நாம பாக்குறோம். நம்ம அந்த வால்மீகி விராதனை துவம்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வதம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போற போகச்சே சரபங்க முனியனுடைய ஆசிரமத்துக்கு போற. அங்க ஒரு வேதாந்த விஷயம் சொல்ற, அதுதான் சுவாரஸ்யம். அந்த இடத்துல சரபங்க முனியனுடைய ஆசிரமத்துக்கு போறா போகச்சே பார்த்தோம்னா தேவேந்திரன் வந்திருக்கான். பெரிய இதெல்லாம் வந்து பேரெல்லாம் வந்திருக்கு. அங்க இருக்கிற யானை குதிரைகள்லாம் அந்த இடத்துல மேஞ்சிட்டு இருக்கு. தேவதகால இருக்கிற மாத்தணி இருக்கான். இதெல்லாம் பாக்குற சரி தேவேந்திரன் வந்துட்டு போட்டோம் அப்புறம் நம்ம வரங்களாம் இவா கொஞ்ச நாள் காத்துருக்கா. தேவேந்திரன் போன பிற்பாடு போறேன். போன பிற்பாடு அந்த இடத்துல சொல்ற விஷயம் பார்க்கணும். ராமர் சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு போறேன். சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு போன உடனே அவ எல்லாரும் அவர் ரொம்ப கொண்டாடுற அக்ஷயா நரசார்தூல ஜிதாலோகா மயாசுபாகா பிராமியாச்ச நாகபிருஷ்டாச்ச பிரதிகிண்ணீஸ்வ மாமகாம் ஏவமுக்தோ நரவியாக்கிரா சர்வசாஸ்திர விசாரதா ரிஷினா சரபங்கேன ராகவோ வாக்கியம் அப்ரவீத். சரபங்க மகர்ஷி சொர்க்கலோகத்தை அழைச்சும் மகர்ஷிய சொர்க்கலோகத்துக்கு அழைச்சிண்டு போறதுக்காக வந்திருக்க. நான் இப்ப வரல, நான் அப்புறம் வரேன். இங்க சமீபத்துல அந்த சொர்க்கம்ன்றது இருந்துருக்க சீவைக்குண்ட ரூபமான சொர்க்கம். யாருக்கு சொர்க்கலோகத்துக்கு போய் சொர்க்கண்ட வேதமே அப்படிதான் சொல்றது. நாஸ்தே அகம்பவத்தின்னு சொல்றது. இந்த இடத்துல வந்து ஒரு குறைவும் இல்லாததாக இருக்கிற இடம் தான் நாக்கன்ற சப்தத்தினால சொர்க்கலோகத்தை சொல்லச்சே குறைவு இல்லாத இடம் எதுவா இருக்கும்னா சீவை குண்டம் தான்றதுனால. இப்ப சீவை குண்டத்துக்கு ஐஷம் போறதுக்காக வந்திருக்கா. நான் அங்க போய் யாருக்கு கைங்கரியம் பண்ண போறேனோ அவனே சமீபத்துல வந்துட்டான். அவரை நான் பார்த்துட்டு நான் அப்புறம் வரேன்னு சொல்லி சொல்றேன். பிராமியாச்ச நாகபிருஷ்டாச்ச பிரதிகிண்ணேஸ்வ மாமகம் சரபங்க முனி மகர்ஷ ராமனுக்கு சத்காரம் பண்றேன். இதை வந்து நீ ஏத்துக்கணும்னு சொல்லி சொல்ற. இகராம மகாதேஜா அப்ப சொல்லிட்டு அகமே வாஹரிஷ்யாமி சர்வான் லோகான் மகாமனே ஆவாசம் புகமிச்சாமி பிரதிஷ்ட மிககானனே ராகவே நைவ முக்தஸ்து சக்கரதுல்ய பலேனவை சரபங்கோ மகாபிராஜா புனரே வாப்ரவீத் பசா. நான் இந்த மாதிரி காட்டுக்கு வந்திருக்க மாதிரி உங்களுடைய ஆசிரமங்கள்லாம் எங்க இருக்கலாம் என்னன்றதுக்கோசரம் வந்திருக்கேன்னா இங்க இருந்து சுத்தீக்ஷணருடைய ஆசிரமம் இருக்கு, அந்த ஆசிரமத்துல போங்கன்னாக்க நீங்க அவர் உங்களை எல்லாம் நல்லா பார்த்து போய் அங்க போங்கன்னு சொல்லிட்டு ஏஷபம்சா நரவியாக முகூர்த்தம் பசு தாத்தமாம்
ஆனா ஒரே கொஞ்ச நாள் இரு, ஒரு முகூர்த்த காலம் இங்க இருந்துட்டு நீ போ, நான் என்னென்ன பண்றேன்றத பாத்துட்டு போன்னு சொல்ற. சதோக்னின் சசமாதாய ஹுத்வாச்சாத்தியன மந்திரவத்து சரபங்கோ மகாதேஜாக பிரவிவேத குதாசனம். இவா பார்த்துட்டே இருக்கச்சே சரபங்க மகரிஷி அக்னி பிரவேசம் பண்ணிட்டு சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு, இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பிற்பாடு அக்னி பிரவேசம் பண்ணிட்டு, அக்னி பிரவேசம் பண்ண பிற்பாடு அவர் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டேன்னு அர்த்தம். இந்த சரீரத்தை விட்டு சொர்க்கலோகம் போயிட்டேன்னு வாஸ்தவம். இப்ப இந்த இடத்துல ஒரு தர்மசாஸ்திர சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னாக்க, சரபங்க அக்னி பிரவேசம் பண்ணிட்டேன்னா அதை நாம பிராணசக்தி தற்கொலையாக கன்சிடர் பண்ணலாமா கூடாதா? என்ன நெருப்புல குதிக்கிறது, செல்லத்துல குதிக்கிறது, ஒரு பத்தாவது மாடியிலிருந்து குதிக்கிறது, எல்லாமே பிராணத்தியாகத்தினுடைய ஒரு பிரகாரம் தானே. இப்ப இவர் நெருப்பு ராமர் எதிரியே ஒருத்தர் வந்து தம் பிராணன் இந்த சரீரத்தை விட்டுறேன்னாக்கா, இப்ப இந்த சரீரத்தை விடுறதுன்றது வரைக்கும் நெருப்புல குதிச்சு சரீரத்தை விடுறாரு, அவ்வளவுதானே. அப்ப இது தற்கொலை மாதிரி தானே, தற்கொலைன்றது பண்ணிக்க கூடாது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இது எப்படி ஏற்புடையதாக ஆகும்னு ஒரு விசாரம் ஏற்படுறது. சரபங்கோ மகாதேஜகா பிரவிவேச குதாசனம் சச ரோமானி கேசாம்ச ததாக அக்னி மகாத்மனு அதுக்கப்புறமா சொல்லி சொல்ற. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்க மந்திரவித்து ஆஜுகாவன் பிரம்மமேத சம்ஸ்காரத்துக்கு என்னென்ன மந்திரம் இருக்கோ அந்த மந்திரங்களை சொல்லி அந்த ஜலத்துல, அதாவது அதுல ஹோமம் பண்ணேன், ஹோமம் பண்ணிட்டு கடைசியில தன்னுடைய சரீரத்தையும் ஆகுதியாக சமர்ப்பிச்சு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஸ்ரீமத் ரகசியத்ரயகாரத்துல ஆர்த்த பிரபத்தி பண்றது, அதாவது இனிமே சம்சாரத்துல ஒரு க்ஷணம் கூட இருக்கவானான்னு நாம நினைச்சு பெருமாளிடத்துல போய் பிரார்த்தனை பண்றது, சரணாகிதி பண்ணுவோம்னாக்க நமக்கு எந்த க்ஷணத்துல மோட்சம் ஓடும்னு கேட்கிறவோ அந்த க்ஷணத்துல பெருமாள் மோட்சம் கொடுத்துருவேன்னு சொல்லிருக்கு. அப்போ இந்த மாதிரி பண்றதுன்றது ஆத்மஹத்தியாக ஆகாதா என்று ஒரு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு சமாதானம் சொல்றேன். சில சில இடங்கள்ல இந்த பிரம்மமேத சம்ஸ்காரம் பிரம்மமேதமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு யாகத்துல வரச்சு தன்னையே மாய்த்துக் கொள்வதுன்றது இருந்துருக்க, இது சர்வஸ்வாரம்ன்ற ஒரு யாகம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னையும் தன் சரீரத்தையும் பெருமாளுக்கே சமர்ப்பிச்சுட்டு தான் போறது, பிரணவத்தை சொல்லி ஆத்மாவை ஆகுதி பண்ணிட்டு போறதுன்றது இருக்க, இது சாஸ்திரத்தினாலே ஏற்புடையது, சாஸ்திரத்தினால் ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். அதே மாதிரி சில சமயங்கள்ல சில பேருக்கு பெரிய மகாநதியில நட்ட நடுவுல போய் பிராணனை விட்டுறது அதுவும் ஏற்புடையது. ரிக்வக்னி பத்தனம்னு சொல்லிட்டு சில பிராயச்சித்தங்கள் பெரிய தப்பு காரியம் பண்ணிட்டோம்னாக்க அந்த தப்பு காரியத்துக்கு ஒரு பெரிய நெருப்பு மூட்டி வடக்கிருந்து பிராணனை விடுறது, இதெல்லாம் வந்து பிராயச்சித்தார்த்தமாக பிராணனை விடுறது, இதெல்லாம் ஆத்மஹத்தியாக ஆகாதுன்னு சொல்லியிருக்க. அதுதான் இந்த இடத்துல சூக்ஷமான விஷயம். இந்த இடத்துலையும் சரபங்கர் பண்ணின்றது ஆத்மஹத்தி இல்லை, அவர் பண்ணின்றது அவர் பண்ணது இந்த பிராணத்தியாகன்றது, இது யதாவத்து சாஸ்திரியமான விஷயம்தான் என்பதை தெரியப்படுத்துற. அடுத்த விஷயம், சரபங்கே திவம் பிராப்தே முனிசங்கா சமாகதாக அபியகச்சம் தகாகுத்தம் பாபம் சொலுக்கதோலசம் வைகானதா வாலகில்யாக சம்பிரக்ஷாள மரீசிபாக காஸ்திரசையா அசையாச்ச தசை வானவகாசிகாக. அந்த மகர்ஷிகளை பத்தி சொல்லச்சு, காஸ்திரசையாக அசையாச்சன்னு, அதாவது வெறும் தரையில அப்படியே படுத்துக்கிறவா, அசையாச்சன்னு மட்டுமே படிக்காத எப்ப பார்த்தாலும் பகவத் தியானம் பண்ணிட்டு தப்ப பண்ணிட்டு இருக்கவாளாக இருந்திருக்கிறவா, இப்படி இருந்திருக்கிறவாள மகர்ஷிகளை அவர் பார்த்து அவள்னா இவரிடத்துல வந்து
ஐச்சந்த போறதுக்கோசரம் வந்தான்னு சொல்லி சொல்ற. இங்க ஒரு முக்கியமான விஷயம், மகர்ஷிகள்லாம் இவருக்கு நிறைய சத்காரம் எல்லாம் பண்ணிட்டு, ராமனுக்கு சத்காரம் எல்லாம் பண்ணிட்டு இப்படி அழைச்சின்னு போற, பின்னாடி பாக்குற பெரிய ஒரு போர் போராக எலும்பு உடுகள்லாம் இருக்கு. ஏகி பிரஷ்ட சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம் பதானாம் தாட்சதே போரேகி பகுனாம் பகுதா வரேன். நாங்கள்லாம் இந்த பாரு இந்த வில்லெல்லாம் இந்த இங்க பாக்குறதோடு இதாக இருந்திருக்கிற எலும்பு குவியல் எதுன்னு நினைச்சிட்டு இருக்க நீங்க, முனீனாம் பாவிதாத்மனாம் பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்க மகர்ஷிகளுடைய எலும்பு கூடுகள் தான் இவை. ஏன்னா மாம்சத்துக்காக இவர்களை அழிச்சுட்டு இவளை காட்டுட்டு வதம் பண்ணிட்டு அந்த எலும்பெல்லாம் தூக்கி கிடைச்சிட்டான், அதுதான் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. சரீரான் உபேட்ச தபஸ்யதான் அர்த்தம், சரீரத்தை பத்தி நினைக்காமல் தபஸ் பண்றவங்களுக்கு தான் அவளை பத்தி சொல்றது இந்த இடத்துல. இப்ப நாங்க வந்திருக்கிறது சரணார்த்தம் ரக்ஷணார்த்தம் சமுபஸ்திதாக பிரவருத்தாக, நான் உன்னிடத்துல வந்திருக்கிறதெல்லாம் எங்களுடைய தபஸ ரக்ஷணம் பண்ணணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கு, உங்களை சரணமாக அடையறதுக்காக தான் உன்னிடத்துல வந்திருக்கோம் நாங்க என்று சொல்லி சொல்ற. ஆகையால இந்த இடத்துல ராமருக்கே ஒரு மனசு வெதும்பல், கொஞ்ச நாள் முன்ன நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னூர் ராஜான்னு சொல்லி சொல்லச்சே, இப்போ சொல்லச்சே பார்த்தோம்னாக்கா ஒரு போர் போராக இருக்கக்கூடிய எலும்பு குவியல பார்த்த உடனே தான் பண்ணினது பெரிய தப்பு காரியமோ, ஏன்னா இவளை ரக்ஷணம் பண்ணாதது தன்னுடைய கடமையிலிருந்து தாம் மீறினதாக ஆறுதுன்ற. பாவிதாத்மனாம்ன்ற வார்த்தையை சொல்லிருக்க, அதாவது பாவிதாத்மனாம்னா எப்பவுமே தியானம் பண்றவர்களாக இருந்திருக்கிற வாழ்த்து. முனீனாம் சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமானையே எப்பொழுதும் தியானம் பண்றவாளாக இருந்திருக்க, அவளையே மனசுல நினைக்கின்றிருக்கிறவா அந்த சர்வேஸ்வரனையே தியானம் பண்ணின்றிருக்கிறவா, சதானாம் சரீரானாம் பத்திய அப்படிப்பட்ட மகர்ஷிகளுடைய கொல்லப்பட்டவர்களுடைய, அதாவது யாரு ராட்சசாலாலே கொல்லப்பட்டவர்களுடைய சரீராணி பத்திய சரீரன்னு பாரு அப்படின்னு சொல்ற. இந்த சரீரத்தை பாருன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, பெருமாளுக்கு கருணை உண்டாகணும்ன்றதுக்காக சொல்ற வார்த்தை இது. பகுதாகதானாம் அர்த்தம், ஒவ்வொரு அங்கத்தையும் எப்படி எப்படி எல்லாம் பாருங்கோ, ஒருத்தனை கைய பிரிச்சு போட்டா, ஒருத்தனை கால பிரிச்சு போட்டா, இப்படி பல பிரகாரமாக ராட்சசாலாலே துன்புறுத்தப்பட்ட மகர்ஷிகளுடைய சரீரத்தை பாரு, இப்ப வேணா உனக்கு ஒரு கருணை வராது இருக்கலாமா, இத பார்த்தும் உனக்கு கருணை வராது இருக்கலாம் கூடாதுன்றதுக்காக காண்பிக்கிற. ஏன்னா அவனுக்கு கணக்கு ராமனுக்கு கணக்கு கருணை இருந்ததுன்னாக்க இவா திருஷ்டி இல்ல, தபஸ்விகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிரமம் வருதுன்ன உடனே அந்த சிரமத்தை அவரே போக்கடிச்சிருக்கணும். இவன் இத்தனை பேர் வந்து சொல்லி இதுக்கப்புறமா தபஸ்விகளுடைய சிரமத்தை போக்கடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னமானாக்க அது ஒரு பெரிய விசேஷமே இல்லை. உன்னுடைய கருணைக்கு ஒரு வெளிப்பாடு ஏற்படுத்துறதுக்காக இந்த வார்த்தை சொல்லி சொல்றது. சரீனாம் பாவிதாத்மனான்னு சொல்லி இந்த சரீரத்தை உபேட்ச பண்ணி தபஸ் பண்றவா அவள்லாம், அவளுடைய சரீரங்களை நீ பாரு, நாங்கள்லாமும் அதே மாதிரிதான் தபஸ் பண்றோம், எங்களுடைய தபஸ் தானா பூர்த்தி அடைவதற்கு உண்டான ரக்ஷணத்தை நீ பண்ணணும்னு காண்பிக்கிறதுக்காக சொல்லி சொல்றானாம். இப்ப இவா தபஸ்வாம் சரணார்த்தஞ்ச சரண்யம் தபஸ்வாம் சரணார்த்தஞ்ச சரண்யம் சௌபஸ்திதாக பரிபாலயனோ ராமா வத்தியமான நிஷாசரேகி. இங்க சரணாகதி பண்ற மகர்ஷிகளுடைய சரணாகதி, நைவமர்ஹத மாம் வக்தும் ஆஜ்ஞாப்யோகம் தபஸ்வினாம் கேவலேன ஸ்வகாரியேன பிரவேஷ்டவ்யம் வனம்மயா இதம் ப்ரோவாச்ச தர்மாத்மா சர்வானேவ தபஸ்வினஹா. இவா சொன்ன உடனே ராமர் என்ன சொன்னேர்ன்றது தான் இங்க முக்கியம், இவா சொல்றது முக்கியம் இல்லை. ராமர் என்ன சொன்னேர்னா அவருக்கு வெக்கமா போயிடுச்சு,
என்ன பார்த்து இப்படி சொல்றங்களேன்னு சொன்னேன். நானே உங்களை ரட்சிக்க வேண்டியது போக நீங்க என்னிடத்துல சரணாகதி பண்ற என்ன ரட்சிக்கணும்னு நீங்க பிரார்த்தனை பண்றது இருக்க, நீங்க சரணாகதி எல்லாம் பண்ணாத நைவமர்கத்தை இந்த மாதிரி நீங்க எல்லாம் என்னிடத்துல சரணாகதி பண்றதுக்கு தகுந்தவர்கள் அல்ல. நான் உன்னுடைய தாசம்பூதம் நானு பெருமாள் தன்னை திருப்பி சொல்லுகிறேன். மாம்பக்தம் ஆஜ்ஞாபியோகம் தபஸு, நான் தபஸுகளை பொறுத்த வரைக்கும் நான் அவர்களுடைய கட்டளைக்கு உட்பட்டவனாக நான் இருந்திருக்கேன். நீங்கள்லாம் கட்டளை இடுங்கோ நான் அதை பண்றேன்னு சொல்லி சொல்ற இந்த இடத்துல மகர்ஷிகளுடைய சரணாகதிய வால்மீகி ஆச்சரியமாக நமக்கு தெரிவிக்கிற. அவளுக்காக அவர் தபசம் பண்ணிடுறேன், ராட்சசால் மொத்த பேரையும் நான் வதம் பண்ண, யார் யாருன்னா இவளுடைய தபஸுக்கு இடையூறாக இருந்திருக்காளோ அத்தனை ராட்சசர்களுடைய ராட்சசர்களையும் நான் வதம் பண்ணிடுறேன்னு பெருமாள் சங்கல்பிக்கிறேர். அந்த இடத்துல அவர் அவள்கிட்ட பிரதிஜை பண்றேன். பிரதிஜை பண்ண பிற்பாடு அங்கிருந்து சுதீட்சணருடைய ஆசிரமத்தில இருந்து கிளம்பி மேல அகஸ்திய ஆசிரமத்துக்கு போறதுக்காக கிளம்பி போறான். இப்ப கிளம்பி போகச்சே சீதா திராட்டி கேட்கிறான். இங்க மாரட ரிஷி ராமாயணத்துல வரைச்சு ஒவ்வொரு எல்லா தர்மமும் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்ன, ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், சரண்யனுடைய தர்மம், சரணாகதனுடைய தர்மம், இப்படி அந்த தர்மங்கள்லாம் வரிசையா சொல்லிருக்க. மகர்ஷிகள் அவ எப்படி சரணாகதி பண்ணணுமோ அந்த மாதிரி சரணாகதி பண்ணிருக்கா. சரண்யனாக இருந்திருக்கிற பெருமாள் தான் எப்படி சொல்லணுமோ அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தோம். பத்னி தர்மத்தை சொல்லி சொல்றேன். இங்க பத்னி தர்மத்தை சீதா பிராட்டி சொல்றான். கணவன் சில இடங்கள்ல தவறுகள் பண்ணும்படியாக நேர்ந்ததுன்னாக்க அந்த தவறுகளை சாத்விகமான முறையில சுட்டி காட்டி அந்த தவறை திருத்துறது பத்னிக்கு ஒரு தர்மம். கணவன் தவறான வழியில போகாமல் இருக்கும்படியாக பண்றதுன்றது பத்னி தர்மம். அந்த தர்மத்தை சீதா பிராட்டி இந்த இடத்துல சொல்லி சொல்றாங்க. அவளை பொறுத்த வரைக்கும் ராட்சசால் மொத்த பேரையும் ராமன் வதம் பண்ணிடுறேன்னு சொல்லி சொன்ன வார்த்தை இருந்துருக்க அது தவறாகப்படுறது. லோகத்துல மூணு விஷயம்தான் தவறுன்னு சொல்லி சொல்ற. ஸ்ரீன்யேவ வியதனான்யத்ர காமஜானி பவந்தித மிச்சா வாக்கியம் து பரமம் தஸ்மாத் குருதரா உபவும் பரதாராபிகமனம் வினா வைரஞ்ச ரௌத்ரதா. பொய் சொல்லக்கூடாது, பிறன் மனைவிய விரும்பக்கூடாது, நிஷ்காரணமாக ஒருத்தனை துவேஷிக்கக்கூடாது. இது மூணும் தான் ஒவ்வொருத்தனும் தவிர்க்க வேண்டியதுன்னு சொல்லச்சு. நீர் எப்பவும் பொய் சொல்ல மாட்டேன். கைகேயே சொல்றா ராமர் பரதாரத்தை யாரையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாருன்னு கைகேயி வாயினாலேயே வந்த விஷயம். ஆகையால அந்த விஷயத்திலையும் உம்மிடத்துல எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. மூணாவதான விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, வினா வைரம், நம்மளிடத்துல ஒன்னும் எதிர்ப்பு இல்லாமல் நிஷ்காரணமாக ஒருத்தரிடத்துல கோபம் வச்சுக்கிறதுன்றது இருக்கு, அது ரொம்ப தப்பும் இருக்கு. வினா வைரஞ்ச ரௌத்ரதான்றது இருக்கு, அது ரொம்ப தப்பாச்சு. அதுதான் இப்ப நேர் பண்றதோன்னு தப்பா இருக்கு எனக்கு தோன்றதுன்னு சொன்னோம். நகிமே ரோச்சதே வீர கமனம் தண்டகான் பிரதி. இப்ப இதெல்லாம் பார்த்து தண்டகாவனத்துக்கு போறதுன்றதே எனக்கு நல்லதா தோணல. நான் என்ன சொல்றேன்னா, மறையேத்வான் நசிக்ஷயன் ஸ்னேகாச்ச பகுமானாச்ச ஸ்மறையேத்வான் நசிக்ஷையே. ஏதோ இப்ப இங்க 13 வருஷம் தள்ளியாச்சுன்னு ஒரு வருஷம் இங்கே இருந்துட்டு போயிடலாமே, அங்க என்னத்துக்கு தண்டகாரண்யத்துக்கு போயிட்டு இருக்கிறது, அது வேணான்னு தோன்றது. உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான், சிக்ஷிக்கல நானு. நீ அங்க போறது என்னன்னாக்கா அங்க ராட்சசாலாம் நிறைய பேர் இருக்கா, அவ மொத்த பேரையும் அழிக்கிறதுக்காக தானே போறோம்னு சொல்றோம். நம்மள என்ன பண்ணிட்டா ராட்சசால், ஒன்னும் பண்ணலையே, நாம அங்க போவே வேணாமேன்னு தோன்றதுன்னு சொல்லிருக்கு. ஸ்ரீ சாப்பலா தேதம் உபாகத்தம் மே தர்மஞ்ச வக்தும் தவக சமர்த்தா. உனக்கு தர்மம், இத தர்மம், இது அதர்மம்னு சொல்றதுக்கு யார் சமர்த்தாள், யாருமே சமர்த்தாள் இல்லை. அப்ப நீயும் வாய்மூன் இருக்கிறது தானே, நீ என்னத்துக்கு ராமனுக்கு சொல்ற ஸ்மாரயத்வாம் உன்னை ஞாபகப்படுத்துறேன்னு எல்லாம் என்னத்துக்கு நீ சொல்ல. ஒரு பெண்ணனுடைய ஒரு இயல்பு ஸ்ரீ சாப்பிடலாம், பெண்ணன் பெண்ணா இருக்கிறவா சாதாரணமா அதர்மம் நடந்தா வெறும் பார்த்துட்டு இருக்க மாட்டா. கணவனுக்கு ஒரு விபரீதம் ஏற்படும் போல ஒரு நிலை வந்ததுன்னாக்கா அதை பார்த்துட்டு இருக்க மாட்டா. எல்லாம் அவருக்கு தெரியுமோ இல்லையோ, அவரே பார்த்துக்கிட்டோம் இன்னும் நினைச்சுட்டு இருக்க மாட்டா. அந்த ரீதியில நான் உனக்கு சொல்லியிருக்கேன், நானே நான் சொன்னதுல ஏதானா தவறு இருந்தா என்ன மன்னிச்சுடுவேன்னு சொன்னேன். இது பத்னி தர்மம். ஒரு கணவனுக்கு மனைவி எப்படி கணவன் பண்ற தப்பு காரியம் எதனா இருந்தது, தப்புன்னு மனசுல பட்டுதுன்னாக்கா
அதை எப்படி தெரிவிக்கணும்ன்றது சொல்றதுக்கு இந்த பத்னி தர்மத்தை தெரிவிக்கிற. இது கேட்ட உடனே நீ என்ன எனக்கு சொல்றதுன்னு ஒரு காட்வுட்னு உபதேசம் போடாத, பர்த்திரு தர்மத்தை அடுத்தது உபதேசம் அடுத்தது தெரிவிக்கிறார். நமக்கு ஒரு யுக்தி பூர்வகமாக மனைவி சொன்னாலும் கூட அதுல யுக்தி அதுல இருக்கிறது கணக்கு நல்ல விஷயமா இருந்ததுனாக்கா அதையும் நாம ஏத்துக்கணும் என்பதுதான் நீங்க சொல்றது. சீதமுக்தம் துவயா தேவி ஸ்னிக்தயா சதிருஷம் வச்சா குலம் வியபதிஜந்தியாக தர்மஜம் ஜனகாத்மக. நீ வாஸ்தவம் நீ நல்லத்த சொல்லியிருக்கமா, அதுல ஒண்ணும் தப்பில்ல, லோக திருஷ்டியில நீ சொன்னது சத்தியம்தான். ஆனா எனக்கு என்னுடைய நிலை என்ன இருந்ததுன்றத நீ கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். பொன்னோர் ராஜான்னு சொல்லிட்டு ஒன்னு அழைச்சும் போல ராமனை தான் அழைச்சும் போனாலே தவிர சீதா பிராட்டி அந்த இடத்துல பின்னாடி இருக்கிற போர் போரா இருக்கிற எலும்பு கூடு பக்க பாக்கிறதுக்கெல்லாம் அழைச்சும் போல. இந்த மகர்ஷிகள்லாம் என்ன அழிச்சும் போயிட்டு முதல்ல தொண்ணூர் ராஜான்னு சொல்லிட்டு நகரசோவா வனசோவா தொண்ணூர் ராஜான்னு சொல்லிட்டு இப்படி ஒன்னால ரட்சிக்கப்பட வேண்டியவர்களுடைய மகர்ஷிகளுடைய எலும்பு கூடுகள் இவை என்ன சொல்லச்சு எனக்கு அப்படியே அவமானம் வெக்கம் பிடுங்கி தின்னுச்சுன்னு சொல்லி சொல்றேன். எது ஈதிருசைரகம் விப்ரைஹி உபஸ்தேயி உபஸ்திதா கிங்கரோமிக்க மயா வியாகிருதம் திஜசன்னிதௌ கிருத்வா வச்சன சுசுரூஷாம் வாக்கியமேத துதாகிருதம் பிரசீதந்து பவந்தோ மே ஸ்ரீதேஷாத்து மமாத்துலா. ஒன்ன நாங்க சரணாகதி பண்றோம், நாங்க நீ என்ன நீ வந்து ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்றது இருக்க இந்த கேட்கிற வார்த்தையே எனக்கு அப்படியே வெக்கத்தை உண்டு பண்ணிடுச்சு. நான் பண்ண வேண்டிய காரியத்தை நான் பண்ணலைன்றத சுட்டி காமிக்கிறதுக்காக இருக்கிறபடினால அந்த சன்னிவேசத்துல நான் அவளுக்கு சரணாகதாளாக இருந்திருக்கிற மகர்ஷிகளுக்கு நான் ரட்சணத்துக்காக இந்த பிரதிஜைய பண்ண. அப்பியகம் ஜீவிதஞ்சக்யாம் சுவாம்பாசிதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்கிருத்திய பிராமணேபியோ விசேகதா. நான் பிராணனே வேணாலும் விட்டுடுவேன், அதுக்கும் மேலாக இருந்துருக்கிற ஒன்னை வேணாலும் விட்டுடுவேன், உனக்கும் மேலாக பாவிக்கிற லக்ஷ்மணனை வேணாலும் விட்டுடுவே தவிர பிராமணேபியோ விசேஷத்தான்னு நான் சொன்ன வார்த்தையை எப்பவும் மீறமாட்டேன். அதுலயும் பிராமணர்கள் இடத்துல எதிர சொன்ன வார்த்தைய அவளுக்கு பண்ண பிரதிஜையை எந்த காலத்திலையும் நான் மீறமாட்டேன்னு சொல்லி சொல்ற. இதனால பர்த்திரு தர்மத்தை சொன்ன, சரணாகத தர்ம ரட்சணம் சரண்யனுடைய தர்மத்தையும் சொல்றேன். சரண்யனுடைய தர்மம் ஒருத்தன் சரணாகதி பண்ணான்னாக்கா அவனை எந்த சமயத்திலையும் விட்டு கொடுக்க கூடாது, தன்னுடைய வார்த்தையிலிருந்து மீறக்கூடாதுன்றது சரண்யனுடைய தர்மம். அந்த தர்மத்தையும் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த மூணு சொர்க்கத்திலையும் சரணாகதி பண்றவனுடைய தர்மம், அந்த சரணாகதியை ஏற்றுக்கிற சரண்யனுடைய தர்மம், பர்த்தாவனுடைய தர்மம், பத்னியினுடைய தர்மம், இப்படி பல தர்மங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இது வால்மீகி அனாயாசமா சரளமா ஒரு ஸ்லோகத்துல சொல்லிட்டு போயிடுறேன். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் காண்பிக்கிறேன். அக்ரதஸ்த்ரயயோ ராமஹ சீதாமத்யே சுசோபனா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணோனு ஜகாமஹ என்று இது அப்படியே பிரணவார்த்தத்தை சொல்றது. அக்ரதஹ ஆஹூ மான்றது பிரணவம், இந்த மூணு எழுத்துக்களை கொண்டதுதான் பிரணவமாக இருக்கு. அக்ரதஸ்த்ரயயோ ராமஹான்னு அகாரார்த்தமாக அகாரார்த்தமாலே சொல்லப்படுகிற பெருமாள் ராமன் விஷ்ணு அக்ரதஸ்த்ரயயோ அப்படின்னு சொன்ன சீதா மத்தியே சுமத்தியமானு உகார அர்த்தம் லக்ஷ்மி அவன் நடுவுல போற. இவா ரெண்டு பேருக்கும் சேகபூதனாக இருந்திருக்கிற ஜீவன் லக்ஷ்மணன் மகான்னு சொல்றதுனால சொல்றது. இதனால ஒரே ஒரு சின்ன ஸ்லோகம், அக்ரதஸ்ரேயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணோனு ஜகா மகான்னு சொல்றதுனால இந்த ஸ்லோகத்தினால பிரணவார்த்தத்தை சொன்னதாக ஆயிடுத்து. அங்கேருந்து பஞ்சவட்டிக்கு போய் சேர்றா, அங்க போய் எந்த இடத்துல நாம இதெல்லாம் அதாவது ஆசிரமத்தை பண்றது எந்த இடத்துல பண்ணதால வைக்கிறதுன்னு சொல்லி சொல்லச்சு யோஜனை பண்றேன். அப்போ லக்ஷ்மணனை பார்த்து ராமர் சொல்ற, எந்த இடம் எல்லாருக்கும் ரமணீயமாக இருந்துட்டு இருக்கோ, ரமதே எத்திர வைதேகி சுமகம் செய்வ லக்ஷ்மணா தாதிருஷோ திருஷ்டிதாம் தேசனா தன்னை கிருஷ்ட ஜலாசேகம், ஜலம் கிட்டக்க இருக்கணும் அந்த இடத்துல, வைதேகி சீதா பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் வரா மாதிரி ரமணீயமாக இருக்கணும், உனக்கும் பிரீத்தியா இருக்கணும் எனக்கும் சந்தோஷமா இருக்கணும், இது வனமாகவும் இருக்கணும்,
இது வந்து இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு பர்ணசாலையை நீ அமைக்கணும்னு சொல்ற. அதுக்கு லக்ஷ்மணா சொல்ற, எனக்கு அதெல்லாம் தெரியாது. சீதா சமட்சம் காக்குஸ்தம் இதம் வச்சு பரவானஸ்மி காக்குஸ்தா ஸ்வய வருஷதம் ஸ்திதே ஸ்வயந்த ருஜரே தேசே கிரேதாம் இது மாம்பத. எத்தனை வருஷம் ஆனாலும் கூட பரவானஸ்மி உன்னதீனமாக தான் நான் இருந்திருக்கேன். ஸ்வயந்த ருஜிரே தேசே உமக்கு இந்த இடம் பிரீத்தியானதானது இருக்குன்னு உமக்கு எந்த இடம் தோன்றதோ அந்த இடத்தை நீங்க எனக்கு காண்பியும், நான் அந்த இடத்துல பர்ணசாலையை அமைக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். இதனால அந்த கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியதாக இருந்திருக்கிறது. கைங்கரியத்துக்கு பெருமாள் திருவள்ளம் தான் நம்மளுடைய கைங்கரியமா இருக்குமே தவிர நமக்கு தோன்றதெல்லாம் கைங்கரியமா ஆகாதுன்னு அர்த்தம். விலோகனைர் விப்ரமணைரபி ப்ரோஹோ மிதாமிருதை மங்களைரபி. அதாவது கதாவிதாசியே வரிவத்தியனந்தவான்னு ஆழ்வான் பிரார்த்தனை பண்றார் தேவபெருமாளிடத்துல. உம்முடைய ஒரு புருவ நெருப்பினாலேயே இந்த காரியம் நீ பண்ணு, இந்த காரியம் பண்ணாதேன்னு புரிஞ்சிக்கும் அளவு எனக்கு சக்தி கொடுத்து அந்தரங்கமா இருந்து கைங்கரியம் பண்ணும்படியாக சொல்லி சொல்றாரு. சீதா சமட்சம் காக்குஸ்தான்னு சொல்ல சீதைக்கு எதிரே சொல்றது என்னத்துக்காக சொல்றாருன்னா, லக்ஷ்மணனுடைய கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியாக இருந்திருக்கிறவா சீதா ராமன் ரெண்டு பேரும் தான், திவ்ய தம்பதிகள் தான்றத அங்கங்க தெரியப்படுத்துறதுக்காக தான் சொல்றாரு. இது மொத்தமே இந்த சரணாகதி மந்திரம் துவயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை தான் இந்த எங்களெல்லாம் சொல்றேன். கிரியதாமிதி பாம்விதா அப்படின்னு சொல்லச்சே, கிரியதாம்னு சொல்லச்சே, இத அதன்னு சொல்லாமல் கிரியதாம்னு பொதுப்படையாக சொல்லிருக்கிறதுனால சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான சர்வவித கைங்கரியமும்னு இதுல தாத்பரியம் இருக்கு. இப்ப இந்த கைங்கரிய பூர்வமான பலன்தான் பிரதானம், அது ஒன்னையே நான் எதிர்பார்க்கிறேன், அதை நீங்க அனுகிரகம் பண்ணணும், இது சொன்னா போறோம், அந்த கைங்கரியத்தை நான் பண்றேன்னு சொல்லி சொல்ற. இதுக்கு மேல ராமர் சொல்ற பதில் இருக்க, இப்ப அவர் ஒரு இடத்தை காண்பிச்சு இந்த இடத்துல பர்ணசாலையை அமையன்னு சொல்லிட்டு பர்ணசாலையை அமைச்ச பிற்பாடு அந்த பர்ணசாலையை வந்து பாக்குற பாக்கத்தே சொல்ற வார்த்தை தான் விசேஷம். சுசம்ஹிஷ்டா பரிசிரஜ பாகுப்யாம் லக்ஷ்மணம் ததா ராகவா பர்ணசாலையாம் ஹர்ஷமாகாரயத் பரம் அசா ஸ்னிக்தங்க காட்டுங்க வசனம் சேதம் அப்ரவி. பர்ணசாலைக்கு உள்ள வந்து பாக்குறேன், பார்த்த உடனே லக்ஷ்மணன் இடத்துல ஒரு சந்தோஷம், ரோமனா பத்மநாத ஒரு பெரிய மாளிகை மாதிரியே பர்ணசாலையை அமைச்சுட்டேன். அதை பார்த்த உடனே இவருக்கு பெரிய சந்தோஷம், லக்ஷ்மணத்தைய அணைச்சுக்கிறேன் கட்டின்ற ஒரு வார்த்தை சொல்லி சொல்றாரு. அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, பிரீதோஸ்மிதே மகத்கர்ம துவயாகிருதம் இதம் பிரபோ பிரதேயோ என்னமித்தந்தே பரிஷங்கோ மயாகிருதா. ஒன்ன நான் இப்ப அணைச்சின்றது என்னத்துக்காக தெரியுமா, நீ எவ்வளவு பெரிய காரியத்தை நீ பண்ணிருக்க, இந்த மாதிரி காரியத்தை நீ பண்ணிருக்கிறத பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது, அந்த சந்தோஷத்தினால ஒன்ன நான் அணைச்சின்றேன். சரி பரவாயில்ல, பாவஜேன கிருதஜேன தர்மஜேனது லக்ஷ்மணா துவயா புத்திரேன தர்மாத்மா நசம்பிருத்தா பிதாமமா. இப்ப என்ன ஒரு விசேஷம்னு கேட்டோம்னா, துவயா புத்திரேன நீ எனக்கு புத்திரனாக இருந்துருக்கா, அதாவது தகப்பனாருடைய எண்ணத்தை தெரிஞ்சுட்டு காரியம் பண்றதுனால பாவத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால பாவஜேன கிருதஜேன நீ புத்திரன்னு சொன்னாங்க. என்னன்னாக்க புண்ணாம நரகா திராயத்தை இது புத்திரகான்னு அர்த்தம், புன்ற ஒரு நரகத்துல இருந்து நம்மளை ரட்சணம் பண்றான் புத்திரன், அதனாலதான் புத்திரன் பேருன்னு வந்ததுன்னு சொன்னா. இப்ப இந்த இடத்துல என்னன்னாக்க, எனக்கு எல்லா உண்டமான சௌக்கியத்தையும் ஏற்படுத்துறதுனால நீ உன் விஷயத்துல நீ புத்திரன்னு சொல்லி அவனை சொல்லி சொல்ற, லக்ஷ்மணன் சொல்ற. அதோட இல்லாத எனக்கு அப்பா இல்லைன்ற குறையே இல்லை, அப்பா ஸ்தானத்திலயே இருந்து எவ்வளவு பரிவோடு நீ காரியம் பண்ணையோ அவ்வளவு பரிவோடு நீ காரியம் பண்ணிருக்க. அயல ஸ்வயாபுத்திர நசம்பிருத்தா பிதாமமா, எங்க அப்பா எங்கேயும் போல, ஒன்றுமா இங்க இருந்துருக்கே தசரத சக்கரவர்த்தி, என்னை என்னுடைய ஒரு ஆதரத்தையே எனக்கு உண்டான ஒரு விசேஷத்தையே எப்பவும் விரும்புகிறாக இருந்துருக்க, அயல இதை பத்தி எந்த சொல்லி சொல்ற. இந்த மாதிரி சொல்லச்சு அந்த இடத்துல இருக்கிட்டே அப்புறமா சூர்பனுக்கு வரா,
ஸ்டோர் பண்ண கீழ அதனுடைய விஸ்தாரங்கள்லாம் நமக்கு நிறைய தெரியும். அதுல நாம ஒன்னும் புதுசா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இடத்துல வந்து ராமர் சூர்பண கீழ சொல்லச்சு லக்ஷ்மணன் போன் சொல்லி சொல்ற லக்ஷ்மணன் போன் சொல்லச்சு கிருததாரஸ்தி பவதி பாரியேயம் தைதாமுமா சுத்திதானாந்து நாரீணாம் சுதுக்கா சமபத்னதா ஸ்ரீமான் அகிருததாரஸ்ச லக்ஷ்மணோ நாம நீத்யவான் அபூர்வே பாத்யயா ஜாத்தி தருணஹா பிரேதர்சனஹா. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னாமே ஆகியால ஒரு மனைவியோட கூட ரெண்டாவது மனைவியா இருக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆகையால என்ன விட்டுடு அகிருத்ததாரனாக லக்ஷ்மணன் இருக்க அவனிட போன்னு சொல்லு சொல்லு. இங்க கிருத்ததாரன் அகிருத்ததாரன் மேலெழுந்த வாரியா அர்த்தம் பார்த்தோம்னாக்கா நான் கல்யாணம் ஆனவா அவன் கல்யாணம் ஆகாதவன்ற மாதிரி அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்துல வால்மீகி இந்த இடத்துல பிரயோகிக்கல. அகிருத்ததாரன்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா மனைவியோட கூட இல்லாதவன் அர்த்தம். அவ்வளவுதான் அர்த்தமே தவிர லக்ஷ்மணன் கல்யாணமே ஆகாதவன் சொல்வதாக அர்த்தம் இல்லை. இது தெரியணும். அவன் சொல்லிட்டு கதம் தாசஸ்யமே தாசி பாரியா பவித்தும் அச்சது. இதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யமான விஷயம். லக்ஷ்மணர் நான் இவா ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்றதுக்காகவே என்னை அர்ப்பணிச்சவனாக இருக்கேன். அப்ப என்னிடத்துல போய் நீ ஒருத்தவங்க என்ன நீ போய் கல்யாணம் பண்ணிண்டியானாக்க என்ன ஆகும்? நீயும் சேர்ந்து இவாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் பண்ண வேண்டி இருக்குமே தவிர எம் மூலமாக சுகானுபவம்ன்றது உனக்கு சித்திக்க போறது இல்லை. ஆகையில என்ன போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுன்றது இருக்க இது ஏற்புடையது இல்லை என்பது லக்ஷ்மணனுடைய சொல்ற இந்த வார்த்தையினால லக்ஷ்மணன் தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறேன்னு அர்த்தம். இது எல்லாம் எடுத்து அங்க முகவிகாரத்தை லக்ஷ்மணன் ஏற்படுத்துற ஏன்னா அப்ப கூட அவளை ஒண்ணும் தப்பாவே நினைக்கல. ஆனா சீதா பிராட்டி என்னிடத்துல அபச்சாரப்பட்டு சீதையே சாட்டுறேன்னு ஆரம்பிக்கச்சேதான் அவளுக்கு முகவிகாரத்தை ஏற்படுத்தும்படியாக நியமிக்கிற ராமன் லக்ஷ்மணன் மூக்கையும் காதையும் அறுத்து விடுற அதனால அப்படியே அவ கொண்டு போய் அங்க போற. அவங்க சொல்லச்சே கூட ராமனை எப்படி சொல்றாருன்னா தருணோ ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ கீரகிருஷ்ணாதினாம்பரோ பலமூலாசனோ தாந்தோ தாபசோ பிரம்மச்சாரிணோ புத்திரோ தசரதாம் பிராதரோ ராமலக்ஷ்மணோ. இவெல்லாம் ராமலக்ஷ்மணால பத்தி விசேஷமா ஸ்தோத்திரம் பண்றா. தன்னுடைய பிராத்தாவாக இருந்திருக்கிற கரன் இடத்துல போய் சொல்ற ராமனை பத்தி தப்பாவே சொல்லல. தருணோ ரூப சம்பன்னோ ஒவ்வொன்றும் பார்க்கணும். இதுக்கெல்லாம் விசேஷமான அர்த்தங்களை வியாக்கியானத்துல சொல்லியிருக்காரு. இந்த ஸ்லோகத்துக்கு நமக்கு சமயத்துல குறைவா இருக்கிறபடினால ஒரு அந்த மேலெழுந்த வரைய அதுல சொல்லக்கூடிய அர்த்தங்களை நம்ம கொஞ்சம் ரொம்ப விஸ்தாரம் இல்லாமல் நாம பார்க்கலாம். தருணோ ரூப சம்பன்னோன்னு சொல்லச்சு இவெல்லாம் எப்படி இருந்துருக்கா தருணோன்றது சொல்றதுக்கு ராமனுடைய சௌந்தரியத்தை சொல்லி சொல்றது இவா யுவாவா இருக்கான்னு சொல்றது. இதுவும் அதே சொல்றதுதான். யார் யாருக்கு எதில் திருஷ்டியோ அதில் திருஷ்டி. ராமனுடைய குணத்தினால சூர்பனங்க ஈர்க்கப்பட்டவள் அல்ல. ராமனுடைய சௌந்தரியத்தினால அழகுனால ஈர்க்கப்பட்டவள் தான் அவள். ஆகையால தனக்கு எதிரியாக இருந்திருக்கிறவளுக்கு கூட ராட்சசிகளுக்கு கூட ராட்சசாளுக்கு கூட ராமனுடைய தேஜஸ ராமனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்தோம்னாக்க அவளுக்கு ஒரு மோகாதிசயத்தை ஏற்படுறது. ஆகையால முதல்ல சொல்லி சொல்லச்சு தருணோ ரூப சம்பன்னோ என்று சொல்லி சொல்ற. இது அனுகூலாள் பிரதிகூலாள்னு இல்லாமல் எல்லாருக்குமே ராமனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் சந்தோஷத்தை ஏற்படுத்ததாக இருந்திருக்கு. ராமஹா கமலபத்ராட்ச சர்வசத்துவ மனோகரஹா. இது ஹனுமான் சொல்ற வார்த்தை இது. ஆகையால அவர் தூங்கிருந்தாலும் முழிச்சிருந்தாலும் எப்ப பார்த்தாலும் அவருடைய ரூபம் இருந்திருக்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறவ என் அர்த்தம். அதோட மாத்திரம் இல்ல அவருடைய அவயவ சோபையினால மாத்திரம் இல்ல கீரகிருஷ்ணாதி நாம்பரவுன்னு சொல்ற
இப்ப சில பேர் வந்து சில சில பூஷணங்கள்லாம் நிறைய பூஷணம் போட்டு சில சில பட்டு புடவை எல்லாம் உடுத்திட்டு அந்த மாதிரி தன்னுடைய ஒரு அலங்காரத்தினால ஒரு சோபை ஏற்படும். நன்னா இல்லாதவாள்லாம் கூட அலங்காரம் நன்னா பண்ணிண்டாள்னாக்கா அவளும் பாக்குற மாதிரி இருப்பா. பெருமாள் வந்து அந்த மாதிரி இல்லை. எந்த அலங்காரத்துல இருந்தாலும் அவர் அழகா தான் இருந்துருக்கு. இவர் ராஜாவா இருந்துட்டு பட்டு வேஷ்டி உடுத்திண்டு கிரீட்டம் தாரணம் கிரீட்டத்தெல்லாம் போட்டுண்டு நிறைய பூஷணங்கள்லாம் இருந்து அப்பதான் நன்னா இருப்பேன்றது இல்லை. ஸ்ரீரகிருஷ்ணாஜினாம்பதம்னு சொன்னச்சே ஒன்னும் இல்லாத ஒரு வல்கலம் ஒரு மரபுரிய தரிச்சென்று இருந்தேன்னா கூட அப்பவும் அவர் ஆச்சரியமாக தான் திகழ்கிறேர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது இதோட மாத்திரமில்ல, விஷய பிராவண்யம் எல்லாரும் லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் நினைக்கின்றப்பா இந்த லோகத்துல எதெல்லாம் சுகானுபவம் பண்ணணுமோ அதுக்காகவே ராஜா ராஜகுமாரெல்லாம் ஏற்பட்டவா ராஜெல்லாம் ஏற்பட்டவான்னு சொல்றது. ஆனா அப்படி கிடையாது. இவெல்லாம் ராஜகுமாராளாக இருந்தாலும் கூட முனிவேஷத்தை தாபசாஸ்திரமத்தை அவன் விரும்பி ஏற்படுத்தினவா சத்திய பிரதிஜைக்காக அவன் இந்த காரியத்தை பண்ணவா என்று அர்த்தம். இப்படி இருந்துட்டு இருக்கிறவான்னு அர்த்தம். அதோட மாத்திரம் இன்னொரு விஷயம், உன்னுடைய ஆயுத பிரயோகம்லாம் கரணை பார்த்து சொல்றது. உன்னுடைய ஆயுத பிரயோகத்துக்கு இவாள்லாம் ஸ்ரீரகிருஷ்ணாஜினம்ப ஆசிரமத்துல இருக்கிற மகர்ஷிகள் மாதிரி இருந்துருக்கா, இவா வந்து ரொம்ப அழகா இருந்துருக்கா சுக்குமாரமாக இருந்துருக்கா ஒரே கஷணம் போய் இவாளை துவம்சம் பண்ணிட்டு வந்துடலான்றது நினைச்சுக்காதண்ணி, இவா இவர்களுக்கெல்லாம் மேல்பட்டவர்களாக இவா இருந்துருக்கா விபரீத லட்சணையாகவும் சொல்றதுன்னு அர்த்தம். இது தருணவும் ரூப சம்பன்னவும் சுகுமாரவும் மகாபலவுன்னு சுகுமாரவுன்னு சொல்றது இருக்க இதை சொல்லிட்டு மகாபலவுன்னு சொல்றதுக்கு தாத்பரியம். சுகுமாரவுன்னு சொல்லிச்சுனே ரொம்ப மிருதுவானவர்கள்னு சொன்ன, அப்ப மிருதுவானவர்களாக இருக்கன்னா பெண்கள் மாதிரி சுலபமாக ஜெயிச்சுக்கூடியவர்களாக இருக்காளான்னாக்கா அப்படி இல்லை, மகாபலவ் பெரிய பராக்கிரமசாலியாகவும் இருந்திருக்கா என்று சொல்ற. தருணம் அப்படின்னு சொல்லச்சே ஜயோத்சாகம் ஜயத்தினால உற்சாகத்தோட இருந்திருக்கிறவள். அதாவது இந்த சின்ன வயசுல எத்தனை பேரோட ஆனாலும் நீ ஒத்தம் ரெண்டு பேர் இல்ல, நீங்க 14,000 பேரும் சேர்ந்து போனா கூட உங்களோட சண்டை போடுறதுக்கு உற்சாகமாக இருக்கிறவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் அப்படின்றதுக்காக சொல்ற. சுகுமாரவ் அப்படின்னு சொல்லச்சே இதுக்காக பெரிய பிரயாசம் பண்ணவானா, ராமன் இவா ரெண்டு பேருமே ரொம்ப விளையாட்டாவே உங்க 14,000 பேரையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சாமர்த்தியம் உடையவர்கள் அது தெரியப்படுத்துறதுக்காக தான் சுகுமாரவ்னு சொல்லி சொல்ற. மகாபலவ் அப்படின்னு சொல்லச்சே பாகுபலம் மனோபலம் ரெண்டு பலமும் வேணும். பாகுபலம் மாத்திரம் இருந்தா போறாது, மனோபலம் இல்லாத பாகுபலம் மாத்திரம் இருந்தா போறாது, பாகுபலம் இல்லாத மனோபலம் மாத்திரம் இருந்தா போறாது. ரெண்டுத்தோடையும் பாகுபலம் மனோபலம் ஒருத்தர் என்ன ரெண்டு பேர் என்ன 14,000 பேர் வந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியும்ன்ற மனோபலத்தை உடையவர்கள் 14,000 பேரையும் ஒரே சமயத்துல எதிர்கொள்ளக்கூடியதான பாகுபலத்தையும் உடையவர்கள் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக தான் மகாபலவ்னு சொல்லி சொல்ற. புண்டரீக விசாலாட்சம் அப்படின்னு சொன்னாக்க அதாவது எதிரிகளாக இருந்தாலும் கூட அவளிடத்துல ஒரு காலுஷ்யம் கிடையாது, அவளையும் நேர்மையாக பாக்குறது. அவளுக்கும் ஒரு சமயத்துல அதாவது ஒரு தர்ம யுத்தத்தை தான் இவா பண்ணுவாளே தவிர விபரீதமான யுத்தத்தை எப்பவும் பண்ண மாட்டாள். அவளுடைய ரக்ஷணத்துக்கும் ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவா. ராவணனே வந்தான்னா கூட அவன் ரொம்ப ஆயாசமாக இருக்கச்சே நீ இப்ப ரொம்ப ஆயாசமா இருக்க, இந்த சமயத்துல உன்னை அடிச்சு நான் உன்னை வதம் பண்ணினேன்னு நான் பெரிய புகழை விரும்புறதுக்கு புகழை அடையறதுக்கு நான் விரும்பல, நீ முழு பலத்தையும் காண்பிக்க கூடிய நிலையில வரச்சே என்னோட சண்டை போடு, அப்ப நான் சண்டை போடுறேன்னு கச்சானு கச்சான்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வா இன்று போய் நாளை வான்னு சொன்னவர் ராமர். இது என்னத்துக்காக சொன்னார்னாக்க நாளைக்கு ஒரு கால் அவனுக்கு புத்தி மாறி
தன்னிடத்துல சரணாகதி பண்ணான்னாக்கா அவனையும் ரட்சணம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தினாலதான் இதை சொன்னவன். ஆகையால புண்டரீக விசாலாட்சம்னு சொல்லச்சே இவாளுடைய பார்வை எப்படி இருந்துன்னாக்கா எப்படி இருக்குன்னாக்கா எதிரிகளாக இருந்தாலும் கூட அவளுக்கும் நன்மை பயக்குபோவதாகவே இவாளுடைய பார்வை இருக்குன்னு சொல்லி சொல்ற. புண்டரீக விசாலாட்சவ் சீரகிருஷ்ணா ஜினாம்பரவுன்னு சொல்ற. இந்த சீரகிருஷ்ண தான் பத்தமாக இருந்துருக்கிற இந்த கிருஷ்ணா ஜினத்தை தரிச்சிருக்கிறவர்களாக இவர்கள் இருந்துருக்கான்றது. ஆகையால இந்த இடத்துல வரைச்சு இந்த புண்டரீகவத்து இந்த பரத்வத்தை இந்த இடத்துல தெரியப்படுத்துறது. ராமன் சாதாரணமானவர் இல்ல, இவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான். இங்க அவதாரமா நாராயணனுடைய அவதாரம் தான் ராமன்றத யாரு சூர்பனக சொல்ற, அதுதான் இந்த இடத்துல சூர்பனக சொல்ற வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துற. இப்ப இதுக்கப்புறமா 14,000 பேரும் வந்து சண்டை போடுற, சண்டை போட்ட பிற்பாடு அதுல கடைசியில என்ன இருக்குதுன்னு கேட்டோம்னாக்க வதம் பண்ணிடுற. வதம் பண்ணின பிற்பாடு ராமர் ஒத்தரா இருந்து வதம் பண்ற. அந்த இடத்துல சமுத்தா நடந்துக்கிறா சீதா பிராட்டி. லக்ஷ்மணன் போய் நீயும் போ கூட போகும் அங்க போகன்னு சொல்லாத லக்ஷ்மணனுக்கு காவலுக்கு வச்சுட்டு போச்சு. அவர் அப்படியே அந்திருஷ்டா சத்ருகன் தாரம் மகர்ஷினாம் சுகாவகம் பபுவ கிருஷ்ணா வைதேகி பர்த்தாரம் பரசஸ்வச. ஏற்கனவே சொன்ன பிரகாரம்தான் தம் திருஷ்டுவா அப்படின்னு சொல்லச்சே, அந்த தம்னு சொல்லச்சே அந்த ராமனை நத்தம், எந்த ராமனை 14,000 ராட்சசர்களை வதம் பண்ணிட்டு வந்த ராமனை அப்படின்னு அர்த்தம். இவ மனசுல குறுகுறுப்போட இருந்துட்டு இருக்காளே, யார பார்த்து ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம்னு சொல்லி சொன்னாலோ அந்த ராமனை அப்படின்னு அர்த்தம். தம் அதாவது ஒரு சந்தோஷத்தோட பார்க்கக்கூடிய திருவேணியோட கூட இருந்துட்டு இருக்க, ரிஷிகள் இடத்துல பிரதிஜை பண்ணவராக இருந்துட்டு இருக்க, அதாவது உங்களுடைய தடங்களுக்கு யார் யாரெல்லாம் இடைஞ்சர்களாக இடைஞ்சலாக இருக்கிற ராட்சசர்களோ அவர்கள் எல்லாரையும் நான் வதம் பண்றேன்னு பண்ண பிரதிஜைய நிர்வாகம் அது வந்து நிறைவேற்றி காண்பித்தவராக இருந்திருக்கிற ராமனை தம் திருஷ்டா அப்படின்னு சொல்லி சொல்ற. திருஷ்டம் சொல்லத்தே பாக்குறதுன்னு அர்த்தம். அது எப்படி பாக்குறான்னாக்கா சீத தட்டாக்கம் குளிர்ச்சியான தட்டாக்கம் மாதிரி அத பாக்குற மாதிரி இவள் பாக்குறா. இந்த தன்னுடைய கண்ணுனாலேயே ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துறவாக அப்படின்னு சொல்ற. சத்துசந்தாரம் பிரதிபட்ச நிராசனால வரக்கூடிய ஒரு விசேஷம். இது வந்து சமூகம் சர்வபூதேஷம்னு இருக்கச்சே கூட அப்படி இருக்கிற பெருமாள் கூட என்ன பண்றாருனாக்கா ஆசிரித விரோதிகள், தனக்குன்னு யாரும் விரோதி இல்லை, ஆசிரித்தாளுக்கு யார் விரோதியோ அவாதான் தனக்கு விரோதின்ற ஒரு புத்தியோட ஆசிரித விரோதிகளை அழித்தவர் என்கிற ரீதியில சந்திருஷ்டா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் சொல்ற. தனக்கு சுகம் இல்ல, மகர்ஷீனாம் சுகாவகம். இந்த யுத்தத்தை இத்தனை மகர்ஷிகளும் பார்த்துருக்கா, இத்தனை மகர்ஷிகள் மகர்ஷிகளுக்கு என்ன சுகம் வேண்டியிருக்கு கேட்ட, அவளுக்கு தனியா ஒரு சுகம் இல்ல, அவளுடைய தபஸ் இருந்துருக்கேன். தபஸ்ஸு எந்த ஒரு சமயத்திலயும் வீணா போகாமல் இருக்கிறது தான் அவளுக்கு சுகம். அந்த சுகத்தை பண்ணினவர் மகர்ஷீனாம் சுகாவகம் சந்திருஷ்டா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் பபுவ அது பர்த்தாரம் பரிசஸ்வத. அந்த பர்த்தாரம் பரிசஸ்வத அப்படிப்பட்ட பர்த்தாவாக இருந்திருக்கிற தனக்கு மகர்ஷிகளுக்கு மாத்திரம் ரட்சகன் இல்ல, தனக்கும் ரட்சகன் அவன் என்கிற சொல்லப்படினால அவன் அணைத்து கொண்டாள். அணைத்து கொண்டதுனால விகட விரோபித வீரவிரணன் இவளால இவளுடைய வார்த்தையினால ஏற்பட்ட ஒரு வீரவிரணம் இருக்க, ராமனுடைய மனசுல இருந்த வீரவிரணத்தை போக்கடித்தவள் சீதா பிராட்டி என்பது சொல்ற. இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஏகப்பட்ட அர்த்தம் வியாக்கியானத்துல பண்ணிருக்கு. தந்திருஷ்டா சத்துகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பருஷஸ்வஜான்னு சொல்றது அதுக்கே ஒரு தனி வியாக்கியானம் பண்ணணும். அப்படிப்பட்ட விசேஷார்த்தங்கள் சொல்லிருக்கு. இப்படி சீதைய பண்ணா அதரை எண்டு பார்க்கணும். அதரெண்டுல பார்த்தோம்னாக்கா என்ன ஆகும்னா இங்கேருந்து சூர்பனக்க ராவணன் இடத்துல போற என்ன கரதூர்ண விரதம் முடிஞ்சு போச்சு. சூர்பனக்க போறதுக்கு முன்னே அகம்பனன் போய் சொல்லிடுறான் இந்த மாதிரி கரதூஷ்ணாலாம் போயிட்ட ராவணன் ராமன் வந்து வதம் பண்ணிட்டே கரதூஷ்ணால் 14,000 ராட்சசாலும் போயிட்டாருன்னு சொல்லி சொல்றான்.
அதனால எந்த ஒரு முகவிகாரமும் ஏற்படல ராவணனுக்கு. ஆனா சூர்பனுக்கு போய் சொல்றா, அவள் சொல்ல செய்யும் முதல்ல ஒரு விகாரம் ஏற்படல. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன பண்ணாங்க, அங்க சீதா பிராட்டி இருந்திருக்கா, அவ்வளவு அழகியாக சீதா பிராட்டி இருக்கா, அவளை நீ உன்னுடைய அந்தப்புறத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கணும்னு சொல்ல செய்தா அந்த ராட்சச சுவாவம் மேலோங்கி, தாமச சுவாவம் மேலோங்கி ராமனோட சண்டை போடணும்ன்ற, அந்த சீதையை அபகரணம் பண்ணணும்ன்ற ஒரு புத்தியே அவனுக்கு ஏற்படுறது. அவ அங்கேருந்து வர வந்துட்டு இந்த மாரித்தனிடத்துல போய் பிரார்த்தனை பண்ற, மாரித்தனிடத்துல நீ எனக்கு சகாயமா இருக்கணும் என்று கேட்கிற. நீ சகாயமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே மாரீச்சன் ராமனால அடிபட்டவர், ஆகையால மாரீச்சன் மாட்டேன்னு சொல்லி சொல்ற. ஆனாலும் கூட இவன் கேட்க மாட்டேன்றான், நிர்பந்தப்படுத்துறான். அந்த இடத்துல நிர்பந்தப்படுத்தினால மாரீச்சன் வந்து ஒத்துக்கிறார். ஆகையால இந்த இடத்துல சில மாரீச்ச ஸ்ரூயதாம் தாதாம் வச்சனம் மம பாஷதா ஆர்த்தோஸ்மி மமச்சார்த்தஸ்ய பவான்ஹி பரமாகதிஹி. யார் வார்த்தை இதெல்லாம்? ராவணனுடைய வார்த்தை. மாரீச்சன் வயசுல ரொம்ப பெரியவன். அப்பா மாரீச்சன், நீ எனக்காக ஒரு பெரிய உபகாரம் பண்ணணும் அப்படின்னா, ஆர்த்தோஸ்மி மமச்சார்த்தஸ்ய பவான்ஹி பரமாகதிஹி, நான் வந்து ஆர்த்தனாக இருந்திருக்கேன், ரொம்ப துக்கத்தோட இருந்திருக்கிறவனாக இருந்திருக்கேன், எனக்கு நீதான் சகாயம் பண்ணணும்னு சொல்லி மாரீச்சன் இடத்துல போய் சரணாகதி பண்ற. அப்போ துவயாஹ்யகம் சகாயேன பார்ஸ்வேன மகாபல பிராதிருபிஷ்ட சுரான் சர்வானே நாகமத்ராபிசிந்தையே தத்சகாயோ பவத்தும் மே சமர்த்தோ ஷதி ராட்சச. எனக்கு நீதி பேர்லாம் இப்ப கரதூஷணம் எல்லாம் போயிட்டான், அதனால ரொம்ப சோகமா இருந்துருக்கு. இப்ப நான் எப்ப கும்பகர்ணன் ஆயிட்டும் வருது, நீதான் எனக்கு சகாயமா இருக்கணும்னு எல்லாம் அந்த பாருங்க, ராட்சசனுடைய வார்த்தையாக சொல்லி சொல்ற. சுலபம் புருஷாராஜன் சததம் பிரியவாஜினா அப்பிரியத்திட்ட பத்தியத்தை வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபான்னு. எல்லாருக்கும் பிரியத்தை சொல்றது நிறைய பேர் இருப்பா, ஆனா அப்பிரியமாக இருக்கிறது அதே சமயத்துல அது ஹிதமாக இருக்கிறத சொல்றவா ரொம்ப ரொம்ப துர்லபம். இப்ப எல்லாரும் என்ன உனக்கு பிரியம், ராவணன் உனக்கு இல்லாத பராக்கிரமமா ஒரே நிமிஷத்துல போய் சீதையை கொண்டு வந்து நீ அந்த புறத்துல வச்சுக்கோ, ஆஸ்ரால் ராமன் ஒரு மனுஷன் தானேன்னு எல்லாரும் சொல்லுவா. ஆனா இப்ப நான் சொல்லச்சே, எஸ்எஸா அப்பிரமேயம் தத்தேஜா எஸ்எஸா ஜனகாத்மவான்னு, ஜனகாத்மஜான்னு சொல்றதுனால ராமன் சாதாரணமானவர் இல்ல, அவருடைய தேஜஸ் அளவிட முடியாத தேஜஸ் என்றெல்லாம் நான் சொன்னேன்னாக்க உனக்கு ஏற்றுக்க முடியாது, அது அப்பிரியமா தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா லோகத்துல வந்து பிரியத்தை தான் எல்லாரும் சொல்லுவாளே தவிர அப்பிரியம் ஹிதத்தை சொல்றவா யாரும் கிடையாது. இந்த ராமனமாகிற ஒரு நெருப்புல போய் நீ சலபம் மாதிரி விட்டில் பூச்சி அனு மாதிரி போய் விழாதேன்றதான் நான் சொல்லணும். நான் சொன்னா நீ கேட்க மாட்டே, என்ன பண்றது? ராமோ விக்கிரகமாம் தர்மஹா, இதெல்லாம் சீதா பிராட்ட சூர்பனகம் மூலமாக, மந்தோதரி மூலமாக, மாரீச்சன் மூலமாக ராமனுடைய குண விசேஷங்கள்ல சொல்றது. அதாவது எதிரி கையாலே விடுதி சேர்த்து எழுதி கொடுக்குமா போலன்னு சுவாமி தேசிகன் ரகசிய திரைத்தாரத்துல சாதிக்கிற. அதுல பிரமாணங்கள்லாம் பரதேவதையா இருக்கிற பெருமாள், பெருமாள் தான் பரதேவதைன்றதுக்கு தீர்மானம் பண்றதுக்கு லிங்க புராணத்தை எடுப்பேர், சிவபுராணத்தை எடுப்பேர், இந்த மாதிரி மீதி புராணங்கள்லாம் நம்ம புராணத்தை விட்டுடுவேன், மீதி புராணங்கள்லாம் எடுப்பேன். எதுக்காக சொன்னாக்க, அவாவாயாலேயே பெருமாள் தான் பரமபுருஷன்றது சொல்லியிருக்கான்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற விஷயம் அது. இது சத்ருவாக இருந்திருக்கிற மாரீச்சன் வாயால சொல்ற வார்த்தை. ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்ய பராக்கிரமா ராஜா சர்வத்திலோகத்திய ஜெயவானாம் இவ வாசவா கதன்னு சத்திய வைதேகியும் ரட்சிதாம் சுவனத்தை திபா இச்சதே பிரசபம் ஹர்த்தும் பிரபாமி விபஸ்வதா. பாஸ்கரன் இடத்துல இருந்து காந்தியை தனியா பிரிக்க முடியுமான்னா, ஆகையால அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆத்மனஸ்ச பலம் ஜாத்வா ராகவஸ்தஜ தத்வா ஹிதம் ஹிதவ நிச்சித்ய கமந்தோம் கந்தோமர்கதி. உன்னுடைய பலம் ராமனுடைய பலம் ரெண்டு பேருடைய பலத்தையும் தோலனம் பண்ணி பாரு, இப்படி பண்ணாத அப்படின்னு அவனும் வாய்மூண்டு போயிடுறான். முதல்ல மறுபடியும் வந்து சேர்க்கிறான், மறுபடியும் வந்து கேட்கிறான். அப்ப சொல்ற, சரி நான் ராவணம் கேக்குச்சு, நான் எனக்கு அவன் அடி வாங்கினது அடி இன்னும் எனக்கு பயமா தான் இருக்கு,
விருட்சே விருட்சே பசியாமி சீரகிருஷ்ணாஜினாம்பரம் கிரீத தனுஷம் ராமம் பாதகஸ்தம் இவாந்தகம். ராமனை பார்த்தா யமன் தான் வந்திருக்க மாதிரி எனக்கு தோன்றதே தவிர நான் அப்படிப்பட்ட அடிபட்டவன் என்ன பண்றது மறுத்துக்காம இவ உஷதம்னு சொல்லி சொல்ற. இது ஒருத்தன் கணக்கு நிச்சயமா சாவரதன் தீர்மானம் பண்ணிட்டான்னாக்கா அவன் மருந்த எடுத்துக்க மாட்டான். அதே மாதிரிதான் உனக்கு நான் சொல்றது நல்லதெல்லாம் உனக்கு ஏற்படாது, நீ பிராண விடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு ஆகையில நீ போய் இவ்வளவுதான் வேற ஒன்னும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்ட. ஆகையில இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் சூட்சமா பார்த்தோம்னாக்க யார் மூலமாக ராமனுடைய குணத்தை சொன்னா விசேஷமாக இருக்குன்றத தெரியப்படுத்துற. சீதா பிராட்டி தூக்கிட்டு போயிடுறான். இந்த வித்தாந்தங்கள்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், புதுசா அங்க ஒண்ணும் இல்லை. ஜடாயுனுடைய விஷயத்த பார்க்கணும். ஜடாயுக்கு வரச்சே ராமர் எங்கெங்கோ எத்தையோ தேடி பார்க்கிறாரு, எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்கல. ஜடாயு வந்து ராவணன் அந்தரிக்ஷத்துல போயின்னு இருக்கச்சு ஜடாயு தடுத்து நிறுத்துற, நிறுத்தி தன்னோட முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுற. அயம் ஹி கிருபையா ராம மாம் திராத்துமீக சங்கத்தகான்னு சொல்றது. அதாவது சீதைய வந்து தூக்கிட்டு போன பிற்பாடு ஜடாயு தன்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவு பண்ணிட்டேன், பண்ணாலும் கடைசியில என்ன ஆயிடுச்சு அவர் பிராணத்தியாகம் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு, அவர் கீழே விழுந்து போயிடுற. ராமர் எல்லா இடத்துலயும் தேடிண்டு வர கடைசியில எங்க பார்த்தாலும் கிடைக்கல. எப்படி போறது, இந்த இந்த பட்சிகள்லாம் மிருகங்கள்லாம் தட்சிணாமுகமாக இருந்துருக்கு, தெற்கு நோக்கி பார்த்துருக்கு, தெற்கு நோக்கி பார்த்துருக்கச்சே ஓஹோ இந்த பக்கமா தான் சீதை போயிருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு லக்ஷ்மணர் சொல்றார் இந்த பக்கம் போய் பார்ப்போம்னு பாக்குற. அப்ப ஜட்டாயுவ பாக்குற அபிபாஷத பட்சீச ராமம் தசரதாத்மஜம் யாம் யோஷதீபிவ ஆயுஷ்மன் இவேஷாசி மகாவனே சாதேவி மமச்ச பிராண ராவணே நோபயம் கிருத்தம். என்ன வார்த்தை பாருங்க, சா தேவி மமச்ச பிராண ராவணேன உபயம் கிருத்தம். சீதா பிராட்டிய மாத்திரம் தூக்கி போல ராவண என்னுடைய பிராணனையும் சேர்த்து தூக்கி போயிட்டான்னு ஜடாயு. அதான் அயமஸ்ய ரணை ராம பக்னஹா சாங்கிரமிகோ ரதஹா. அவனுடைய தேருதோ உடச்சப்போ உடைக்கப்பட்டதாக இருந்திருக்கு. அயந்து சாரதிகி தத்ய அவனுடைய ராவணனுடைய சாரதி என்னால கொல்லப்பட்டவனாக தோ விழுந்து கிடக்கிறான் பாரு, இதெல்லாம் நடந்தது அப்படின்னா. அப்ப சொல்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப துக்கம். ராஜ்யம் பிரஷ்டம் வனே வாசா சீதா நிஷ்டா மிருதோத்விஜா. என்னுடைய கட்டம் எப்படி எல்லாம் பாருங்கோ, வைட்ராயலா ராஜ்யத்தை அடைய வேண்டியவனுக்கு ராஜ்யம் போயிட்டு, இதோட போச்சா பரவாயில்ல, வனவாசம் வேற வந்தது, வனவாசத்தோட போச்சா அதுவும் இல்லை, சீதா நஷ்டா சீதையும் தூக்கி போயிட்டான். அதோட இல்லாத இருந்தனா கூட பரவாயில்ல, எங்க அப்பாவுக்கும் நண்பனாகவும் எனக்கு ஹிதமாகவும் இருந்துட்டு இருக்கிற ஜடாயு மிருதகான்றது இருக்க, ஈதிருஷியும் மமாலட்சுமி ஜகேதபிஹி பாவகம். நெருப்பு கொளுத்தினா கூட கொளுத்தலாம், என்னுடைய அலட்சுமி இந்த மாதிரி என்ன கொளுத்துறதுன்னு சொல்லி சொல்ற. ஜடாயுஷன் பஸ்பருஷா பிதிருஸ்னேகம் நிதர்ச என்ன, ஒரு பக்ஷி செத்து போய் கிடக்கிறது அத்த தடவி கொடுக்கிறாராம். தசரத சக்கரவர்த்திக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. கடைசி காலத்துல ராமருடைய ஸ்பர்சன்றது தசரத சக்கரவர்த்திக்கு கிடைக்கல, கடைசி வரைக்கும் கிடைக்கல. அதே சமயத்துல ஒரு பக்ஷிக்கு அது கிடைச்சது. அதோடு மாத்திரமில்ல, விந்தோ நாம முகூர்த்தோசோ நச்ச காக்குஸ்தா சோத்ரியாம் ஜானகியும் ஹத்வா ராவணோ ராட்சசேஸ்வரஹாம் ஜஷவது படிசன் திருஷ்யா க்ஷிப்ரமேவ வினசதின்னு. சில சில காலங்கள்ல சில சில காரியங்கள் பண்ணமானாக்கா பலன் கிடைக்கும், சில காலங்கள்ல அந்த காரியம் பண்ணமானாக்கா பலன் கிடைக்காது. விந்தம்ன்ற ஒரு முகூர்த்தம், அதாவது மத்தியானம் ரெண்டுல இருந்து 2:30 வரைக்கும் வர காரியம் இருக்க, அந்த காலத்துல நல்ல காரியம் எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த காரியத்துல ஆரம்பிக்கிற காரியங்கள்லாம் விஃபலத்துல போய் முடியும். இவன் அந்த மாதிரி காலத்துல வந்து அழைச்சும் போயிருக்கான், இவனுக்கு கட்டாயம் அவனுக்கு போயிடுறதுதான் வந்து, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை எனக்கு.
இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும், என்னால வேற ஒண்ணும் பண்ணலன்னு சொன்ன. இப்ப கடைசியில மமஹேதோகம் அயம் பிராணான் முமோச்ச பதகேஸ்வரா, இவன் தன்னுடைய பிராணனை விட்டது ஜட்டாயு எனக்காக பிராணனை விட்டு, ஆகையால இவருக்கு சம்ஸ்காரம் நாம் பண்ணி ஆகணும், அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணு சொல்லி சொல்ற. அவருக்கு தசரதருக்கு கிடைக்காத பாக்கியம் கிடைக்கிறது. அவ மயாத்தும் சமனுஜாத்தா கச்சலோகான் அனுத்தமான கிருத்தரராஜ மகாசத்தா சம்ஸ்கிருத மயா பிரஜான்னு சொல்லச்சு. இதுவரைக்கும் ராமன் ஆத்மானும் மானுஷம் பண்ணேன்னு தான் மனுஷனாக தான் இருந்த அவதாரத்தினுடைய விசேஷத்தை வெளிப்படுத்தல, இந்த இடத்துல தான் வெளிப்படுத்துறேன். நான் உனக்கு சம்ஸ்காரம் பண்றேன், உத்தமமான கதி, பெரிய மகா தபசுகளுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய கதி என்ன உண்டோ, மோட்சம் உண்டோ, அந்த மோட்சத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். நீ கொஞ்ச நாயும் என்ன அழுதவ இப்ப வந்து இந்த மாதிரி சொல்லி சொல்றேன். இப்ப தன்னுடைய அவதார நிலைய வெளிப்படுத்துற, கொஞ்ச நாயும் என்ன அவதார நிலைய வெளிப்படுத்தாத தன்னுடைய ஒரு மனுஷனாக இருந்துட்டு மனுஷத்துவன நமக்கு அவருக்கு வந்து எல்லாரையும் பார்த்து இது மண்ணே கேளு மரமே கேளு, நீ பாத்தியா நீ பாத்தியா நீ பாத்தியான்னு சொல்லி கேட்டு அழுதுன்றேன். இப்ப எப்படி சொல்றேன்னார், அதுதான் இந்த இடத்துல அதிமானுஷத்துவத்துல ஆழ்வான் ரொம்ப சாட்டூர்த்தியாக ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற. அதாவது அக்ஷுண்ண யோகபதம் அக்ரேஹதம் ஜட்டாயும் திரியஞ்சமேவ பதமோட்சபதே நியோக்தும், கர்மயோக ஞானயோக பக்தி யோகம்லாம் எதுவும் பண்ணாததாக இருந்திருக்கிற ஒரு பிராணி விசேஷம், ஒரு பக்ஷி விசேஷத்தை போய் திரியஞ்சமேவ மோட்சபதே நியோக்தும், மோட்சஸ்தானத்துல மோட்சத்துல கொண்டும்படியாக பண்ணிருக்க சக்னோஷி. அப்படி பண்ணச்சே கதம் தும் தேவீமவாப்தும் அனலம் எதிதோ விதின்வன்னு, அப்படி பண்ணவனுக்கு சீதா எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியாதா, நீ இப்படி அழுதுன்னு நிக்கிறியன்னு சொல்லி சொல்லச்சு. பெருமாள் சில இடங்கள்ல தான் அவதாரத்தினுடைய தன்னுடைய உண்மையான நிலையை வெளிப்படுத்துற, சில இடங்கள்ல அவதாரங்களுக்கு உண்டா மாதிரி நிலையை ஏற்படுத்திக்கிறேன்றத தெரியப்படுத்துற. இப்படியாக ஜட்டா தசரதருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஜட்டாயுக்கு கொடுத்து தன்னையும் தன்னியனாக ஆக்கின்ற ராமர் என்பதை பார்க்கிறோம். ஆரண்ய காண்டத்தினுடைய விசேஷத்தை நாளைக்கு கிஷ்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டங்கள்ல இருக்கக்கூடிய விசேஷ அனுபவங்களை நாளைக்கு பார்ப்போம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயம் தாம் நியாயேன மார்க்கேண மகிமுஹீதா கோபிராமணேபியா சுபமசந்தி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.